இன்று பன்னிரண்டாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை நேரலை யூடியூப் பேஸ்புக் ஜஸ்பி சத்சங்ஸ்ல உள்ளது நாற்பது பகவான் ரமண மகரிஷி அவர்களின் ஆன்ம உண்டான உடனடியான ஃபாஸ்டஸ்ட்டு குயிக்கஸ்ட்டு ஜஸ்ட் லைக் தட் அதனாலேயே நம்மளுடைய சேனலுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் பி சத் சங்ஸ் ஜஸ்ட் பி சும்மா அப்படியே இருந்து உணர்ந்துடலாம் அவ்வளவே ஆனால் காலங்காலமாக அது ரொம்ப டஃப்பான ஒரு இது போல் பிரம்மஞானமாக பிரம்மம் அப்படின்ற வார்த்தையே ஒரு டேபு மாதிரி ஆயிடுச்சு பெரிய ரொம்ப என்னவோ பெரிய பண்டிதர்களுக்கே உண்டான ஒரு விஷயம் போலவும் ஆன்மீகம்ன்றது ஒரு ஒரு ரொம்ப ராக்கெட் சயின்ஸை விட ரொம்ப நுணுக்கமான சயின்ஸ் போலவும் ஒரே செய்யுள் இலக்கியம் கவிதைகள் படித்தவர்கள் பாமரர்களுக்கே எட்டாத ஒரு எங்கேயோ வந்து ஒரு எலைட் கிளாஸ் நல்ல படித்த வர்க்கம் பண்டிதர்கள் வர்க்கமே அணுகக்கூடிய ஒரு முறை போல ஆகிவிட்டது ஆனால் ஜஸ்ட் லைக் தட் ஜஸ்ட் லைக் தட் இருக்கிற தூங்கும் போது இருக்கிற ஒரு உணர்வை தவிர தூங்கும் போது நாமற்று முழுமையான பொருளாக நாமும் அதில் துவங்கிக் கொண்டிருக்கின்றோம் அப்பேற்பட்ட அந்த ஒரு பொருளை பற்றிய விஞ்ஞானம் எங்கேயும் வந்து ஒரு ஒரு ஹேசி ஏரியாவே கிடையாது கிரே ஏரியாவே கிடையாது சந்தேகப்பட சந்தேகப்படுவதற்குண்டான எந்த விதமான ஒரு சாத்தியக்கூறும் இல்லாத மிக மிக தெளிவானது ஒரு விஞ்ஞானம் உடனடியான விஞ்ஞானம் ஏன்னா நாமே அது அது அதாவது பை டிஃபால்ட் அதுதான் நாம நம்ம தப்பான இடத்துல அதை முடிச்சு போட்டு வச்சிருக்கோம் எங் எது தப்பான இடம் புத்தி மூலமாக வெளி உலகத்திலிருந்து இருந்து புத்தகங்களில் இருந்து எவையவைகளில் இருந்தோ அதை கற்றுக்கொள்ள வேண்டியது போல வந்து ஒரு பாங்கை வந்து இந்த உலகம் வந்து கொண்டு வந்து விட்டது உண்மையில் அப்படியே கிடையாது ஏன்னா நாமே அந்த பொருள் நாம் நாம்னா என்ன எந்த விதமான தகுதியும் வேண்டாம் மனிதனா இருக்கிற ஒரு தகுதி பொருள் மனிதன்னா மனது கொண்டவன் அந்த மனது கூட அற்று நாம் இருக்கும் தலம் வந்து ஆழ்ந்த உறக்கம் அந்த ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம மெய்ப்பொருளே கடவுளே பரம ஞானியர்களே அவ்வளவு சகஜமானது அதிலிருந்து தடம் புரண்டு மனிதனாக இறங்குகின்றோம் அதாவது மனத்திற்கு இறங்குவது மனிதனாக இறங்குகின்றோம் எண்ணங்களில் இறங்குகின்றோம் நினைப்புகளில் இறங்குகின்றோம் அந்த சகஜத்தன்மையினுடைய தன்மையினுடைய உச்சிய வந்து விஞ்ஞானமா வந்து இந்த சுயுள்ல முப்பத்தி மூன்றுங்க இது நம்ம வந்து நேற்றுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு பார்த்தோம் இன்னைக்கு வந்து பார்க்க போறது வந்து முப்பத்தி மூன்றாவது செய்யுள் உள்ளது நாற்பது ஸ்ரீ ரமண நூற்றி எட்டு இந்த புத்தகம்தான் வாழ்வாங்கு வந்து வைத்து கொள்ளப்பட வேண்டும் கூடவே சட்சங்கங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ப்ளக்கின் செய்து கொள்ளப்பட வேண்டும் எல்லாம் நம்மளுடைய ஊடகங்களான நம்முடைய புக்லெட் அது நம்ம வாங்கிற ஒரு மொபைலுக்கு ஒரு ஒரு அறியாத ரொம்ப படிக்காத பையன் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினான்னா கூட அந்த கடக்காரன் சொல்கிறத கிடுகிடு கிடுக்கும் கொஞ்சமாவது புரிஞ்சுப்பான் அது புக்லெட்டோட வரும் அவனுக்கு படிக்க தெரியலன்னா கூட ஒரு பத்து ஃபங்க்ஷன் யாவது கிடு கிடுன்னு அப்படியே கிராஸ் பண்ணிப்பான் அவனுக்கு தேவையான கேம்ஸ் விளையாடுறதோ வீடியோ பார்க்குறதோ ஆடியோ கேட்குறதோ மெசேஜ் அனுப்புகிறதோ இமெயில் அனுப்புகிறதோ என்னவோ அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணுவாங்க இப்ப பசங்க வந்து ரொம்ப ஷார்ப்பு இவ்வளோ அறிவு கூட வேண்டாம் இருக்கு ஏன்னா வந்து எல்லா சுட்டறிவுகளும் உதிக்கும் தளம் அது அது வந்து அசையாது ஆனால் தான் வருது மொபைலுக்குள்ளே வந்து உலகளாவிய பெரிய பெரிய ப்ராண்ட் நேம்ஸ் வச்சுருக்கிற அத்தனை ஆப்ஸும் அது ஐஃபோனாக இருக்கட்டும் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருக்கட்டும் வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிற எந்த ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஓப்பன் சோர்ஸ்லேயும் ஃப்ரீ ஆப்ஸும் உலகளாவிய லெவலில் படிப்பு படிக்கிறதுக்கு கொண்டு மியூசிக் கற்றுக்கிறதுக்கு கொண்டு எல்லாத்துக்கும் ஆப்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் வீடியோஸ் இருக்குது எல்லாத்துக்கும் டியூட்டோரியல்ஸ் இருக்குது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் வாழ்க்கையாக போயாச்சு அவைகளுக்கு ஏற்கனவே அங்கே வந்து கஸ்டமைஸ் பண்ணி நிறைய ஆப்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணணும் ஸ்டார்ட் லேர்னிங் ஸ்டார்ட் டூயிங் திங்ஸ் ரியலி பிளஞ்சின் டு யூஸ் இட் நேரடியாக நேரடியாக குதிச்சுருங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அதை போல அந்த மாதிரி கொடுத்துருக்கார் பகவான் ரமண மகரிஷி எதை கொடுத்துருக்காரு ஜஸ்ட் எண்ணம்னா என்ன எண்ணம் இஸ் ஈக்குவல் டு நினைப்பது டு யோசிப்பது டு பிறப்பது எண்ணம் மறந்து போவது ஏதோ ஞாபகங்கள் மறந்து போகின்றன பொருட்களை பற்றிய எதை பற்றியோ விஷயங்களை பற்றி எதேதோ மரப்பு குளம் கூட கூட வந்துகிட்டே இருக்கு நினைப்பு மரப்பு மாறி 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 ரெண்டுமே ஊடகம் எது மனத்தினுடைய ஊடகம் நினைப்பு மரப்புன்ற டியூவாலிட்டி ரெண்டுமே மனமே நினைப்பாகவும் இருக்கிறது மறந்ததாகவும் இருக்கிறது அப்படின்னா அது என்ன ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட் போல இருக்கின்றது அந்த மனம் ஒரு தான் இந்த மின்மினி பூச்சின்னு வாங்க மின்மினி பூச்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நல்ல மழை காலத்தில் இருட்டின பிறகு கிராமங்கள்ல நல்லா தெரியும் விட்டு விட்டு ஸ்பார்க் லைட் வந்துகிட்டே இருக்கும் அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுவே ஸ்பார்க் கொடுத்தா தான் தெரியும் அந்த பூச்சி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில சமயம் வீட்டுக்குள்ள கூட வந்துடும் கரண்ட் போயிருக்கும் போது நல்லா தெரியும் இருட்டுல தெரியும் மின்மினி பூச்சின்னு பேர் இருக்கு விட்டில் பூச்சி இல்ல மின்மினி பூச்சி ஆஃப் ஆய் ஆஃப் ஆயி அங்க இருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அதை விட லோயஸ்ட் வோல்டேஜ் ஆனா உண்மையான ஒரு பயாலாஜிக்கல் ப்ராடக்ட் போல நம்ம நினைப்புகளாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த நினைப்புகள் வரும்போதுதான் நம்மளுடைய நான் அருகதைய அதை ஆளுமை கொண்டு அதை பிடிச்சிக்கிட்டு அது மேல சவாரி பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு குழந்த வெறி கொண்டு ஒரு மொபைல ஆப்ரேட் பண்ணிச்சோன்னா எப்படி இருக்கும் கண்ணை எடுக்காம ஓயோ அட்ட கட்ட 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 கேம் ஆடிந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம உள்ள வந்து நான் வந்து புத்தி மூலமா ஒரே எண்ண ஓட்டங்கள் ஒரே உணர்ச்சி மயமான ஓட்டங்கள் எல்லாம் வந்து என்ன ரியல் டைம்ல சத்தியம் போல வாழ்க்கையை சத்தியமாக்கி கொண்டிருப்பதே அந்த மாதிரி அந்த மாதிரியான நானினுடைய உணர்ச்சி பூர்வமான எண்ணெய் இயக்கங்கள் இந்த எண்ணெய் இயக்கங்களா இருக்கிற இந்த மனிதனுடைய உண்மை என்னன்றது உணர்றது பேரு இந்த எண்ணெய் இயக்கங்களுடைய உண்மை என்ன இந்த உணர்ச்சி பூர்வமான ஒரு சத்தியத்தன்மையா அவன் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதாக பாவனையில் நாம் எல்லாம் என்ன ஆனா இது இது வந்து படிச்சது இது பெருமை கொண்டது இது அன்பானது இது நல்லது இவன் நல்லவன் அன்பானவன் நுணுக்கமானவன் எல்லாராலும் போற்றப்படுபவன் அப்படி இப்படின்றி நிறைய வினை உரி சொற்கள் நிறைய விஷயங்கள்ல பட் அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு மூலமாக எப்படி ஒரு மொபைலில் வந்து மூலமாக அந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டுக்கு அந்த சிப்புக்கு கரண்ட் வரணுமோ அதுவே ஆப்ஸாக மாறணுமோ அதுவே மொபைல்ஸில் கால்ஸாக மாறணுமோ ரிங் டோன்ஸாக மாறணுமோ ஆடியோவாக மாறணுமோ வீடியோஸாக கலர் கலராக தெரியணுமோ அதை விட வந்து இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது நுகருதல் முகருதல் வாசனைகள் தெரியும் மூக்கு மூலமா நாம் உணரக்கூடிய வாசனைகள் தெரியும் நாக்கு மூலமா உணரக்கூடிய சுவைகள் தெரியும் தொடுகை உணர்ச்சி மூலமாக அனுபவிக்க முடியும் ஆனா மொபைல்ல என்ன இருக்கு சினிமால என்ன இருக்கு எல்லா வீடியோ கேம்ஸு வீடியோ திங்ஸ் ஆடியோ திங்ஸ் எல்லாம் என்ன இருக்கு ஒலி ஒளி ரெண்டு தான் இருக்கு தியேட்டர்ல கூட படம் பார்த்து இன்டர்வெல்ல போய் தான் எதையாவது சாப்பிடணும் தாகத்துக்கு சாப்பிடணும் காஃபி சாப்பிடணும் ஜூஸ் சாப்பிடணும் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் தொடணும் ஃபீல் பண்ணணும் நம்மளையே ஃபீல் பண்றதுக்கே அந்த ஒலி ஒளியை விட்டுட்டு வெளில வரணும் தியேட்டர்ல ஆனா இந்த அஞ்சுமாக நம்ம மனம் இருந்துக்கிட்டே இருக்கு அதனுடைய ஊடகம் என்ன எண்ணம் தாட்ஸு இந்த தாட்ஸுனுடைய உண்மையை அறியறத வந்து ரமண மகர்ஷி என்ன பண்ணியிருக்காரு அற்புதமா பாக்கெட் சயின்ஸ் மாதிரி கொடுத்துருக்காரு ஒவ்வொரு செயலும் வந்து ஒவ்வொரு செயலையும் வச்சுக்கிட்டு அப்படியே அதுல தோய வேண்டிதான் இந்த சசங்க சசங்கத்துல தோய வேண்டிதான் உங்களுடைய பிறந்தவனுடைய ரகசியம் அதுக்குள்ள இருக்கு அதுதான் சொன்னேன்ல இப்போ மின்மினி பூச்சி ராத்திரி வேளையில அது இருக்கிற இடத்த அதுவே மினு மினுன்னு ஒளிர்ந்தால்தான் அது இருக்கிற இடமே தெரியும் அது பறந்துகிட்டு இருக்குன்னு தெரியும் இப்ப ஜன்னல் கிட்ட இருந்தது இப்ப ஜன்னல் விட்டு வெளில போயிடுச்சுன்னு தெரியும் என்ன ஒளி வெளியில இருந்து வரும் அதா போல நம்ம கிட்ட எண்ணங்கள் நான் மூலமாக வந்து கொண்டிருக்கின்றன சதா வந்து கொண்டிருக்கின்றது இவ்வளவுதான் இவ்வளவே இது வந்து என்ன ஹிடுறது தூக்கத்துல செத்தவ மாதிரி கிடக்கும் மின்மினி பூஜையே இல்லை உள்ள எண்ண ஓட்டங்களே இல்லை உணர்ச்சிகளே இல்லை பிரச்சனையே இல்லை ஆனா இந்த நான் எழுந்துக்கும் போது இந்த மின்மினி பூச்சிகள் உள்ள எழுந்துக்கும் போது நிறைய கதாபாத்திரங்களை எழுந்துக்கும் போது அது அதற்கு உண்டான அத்தனை பிரச்சனைகளோடையும் காலத்தோடையும் தேசத்தோடையும் சத்தியத்தன்மை முக்கியமா என்ன நம்மளுக்கு ஒரு நினப்பு வந்ததுன்னா என்ன அந்த நினப்புக்கு உண்டான உணர்ச்சி அதில் அது அது அந்த உணர்ச்சிக்கு உண்டான உலகத்தில் உள்ள ஒரு உறவு ஒரு பொருள் மேல இருக்கிற ஆசை அதை உபயோகிப்பது அதனால் லாபம் அடைந்தது அதனால் நஷ்டம் அடைந்தது அதனால் ஆதாயம் அடைந்தது அதனால் சுகம் அடைந்தது இதுக்கெல்லாம் பிரச்சனை வரும் பொழுது அந்த எண்ணமயமா இருக்கிற அந்த ஆளுக்கே பிரச்சனை வருது எல்லாம் ஒன்றுத்துக்கு ஒண்ணு லிங்குடு எல்லா லிங்க்குனோட ஆரம்பம் வந்து மூல லிங்க் என்ன தான் எனப்படுகின்ற ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரி மென்மணி பூச்சி கூட மாதிரி இல்லாமல் நினைப்புகளாக இல்லாமல் மரப்புகளாக இல்லாமல் எதுவுமாகவும் இல்லாமல் ஆனால் இருக்கின்றோம் உயிருடன் உயிர்த்து அங்கே வந்து ஹார்ட் இயங்கிக்கிட்டு இருக்கு நம்ம கட்டில் மேலே தூங்கிட்டு இருக்கோம் தரையில் தூங்கிகிட்டு இருக்கோம் எங்கே தூங்கிட்டு இருக்கோம்னு தெரியல யார் தூங்கிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல எல்லாத்துக்கும் எண்ணம் வேண்டியதாக இருக்குது ஆனால் அந்த எண்ணத்தை பற்றியே நம்மளுக்கு தெரியாது அந்த எண்ணத்தை பற்றியே என்னன்னு ஏன் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா பிறந்தவன் யாருன்னு ரகசியம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது ஒரு நஷ்டம் வரும்போது பொருள் நஷ்டம் வரும்பொழுது உயிரே உங்களுக்கு பிடிச்ச உயிருக்கு உயிரானவர் இறந்து விட்டாருன்னா கூட தோல்வியெல்லாம் நீங்க அடைஞ்சீங்கன்னா கூட காதல் தோல்வி பரீட்சையில் தோல்வி அதுல தோல்வி இதுல தோல்வி இப்படிலாம் அடையிறீங்கல்ல அப்படி அடைஞ்சவன் யாரு அப்படின்றது யாரா இருக்கு ஆக்சுவலா இப்ப யாரா இருக்கு மொத்தம் ஒரு பரீட்சையில் தோல்வி ஏற்றுவான்னா எதனால் தோல்வி எறுகின்றான் சரியாக எழுதலை சரியாக படிக்கலை புத்தி அதில் செலுத்தலை படிப்பில் செலுத்தலை சரியாக பிரசன் பண்ணலை அதனால் ரிசல்ட் வந்து ஃபெயில்னு வந்தாச்சு வீட்டில் அவன் மேலே பயங்கர நம்பிக்கை எல்லாம் திட்டும் பொழுது இவன் தன்னைத்தானே தற்கொலைக்கு ஆட்படுகின்றான் தற்கொலைக்கு ஆட்படுவது எது இப்போது அவனுடைய நினைப்புகள் பரீட்சையில் பாடத்தில் கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு அவனுக்கு பிடிக்கவே இல்லை ஸோ பிடிக்காதவர்கள்ன்றதெல்லாம் கூட எண்ணம் ஒருத்தனுக்கு படிப்பு பிடிக்கல ஒருத்தனுக்கு நடிப்பு பிடிச்சிருக்கு நடிப்பு பிடிச்சிருக்குன்னா நடிப்பு பிடிச்சிருக்கிறதா இருக்க கூட எண்ணத்தினுடைய பாவங்கள் உணர்ச்சிகள் இதை பத்தி ஃபஸ்ட்டு மனுஷனுக்கு சயின்ஸ் கொடுத்துருக்க வேண்டாம் இது பேருதாங்க இதை கொடுத்துருக்காருங்க இதையும் கோர்ஸா மாற்ற முடியாது இது வெளியில படிக்கிற படிப்பு இல்ல நாமே அது சரி அதுக்கு என்ன இருந்து உதவி கிடைக்கும் இதோ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல இது பேர் சத் சங்கம் சத்துன்னா என்ன அர்த்தம் சத்தியத்தை பத்தி சத்தியம்ன்றது என்ன இந்த மாதிரி எண்ணத்துல தான் ஆரம்பிக்குது இந்த சத்தியம் ஆனால் எண்ணமே கூட சத்தியம் இல்லைன்றத நம்ம பார்த்தோன்னா புரிஞ்சுப்போம் உணர்ச்சி சத்தியம் இல்லை எண்ணம் சத்தியம் இல்லை இவைகளாக இருக்கும் இந்த பெயர் கொண்ட இந்த மனிதனுடைய வாழ்க்கையே அந்த எண்ண ஓட்டங்களும் அந்த உணர்ச்சிகளும் தானே சோ அவைகளே சத்தியம் இல்லைன்னா பின்ன இதுதான் சத்தியம் ஏன்னா இது வந்து மின்மினி பூச்சி மாதிரி வருது உங்களுடைய ஒரு உணர்ச்சி அஞ்சு நிமிஷம் முன்னாடி நல்லா சிரிச்சு பேசியிருந்தீங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஏதோ ஒரு சோக செய்தி வருது இடி விழுந்த மாதிரி அப்படியே உட்காந்துடுறீங்க உங்களுக்குள்ள என்ன நடந்தது யார் ஷாக்கா நாங்க இதுவெல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது இதெல்லாம் உணர்ச்சிகள் தாக்கப்படுகின்றன உணர்ச்சிகள் ஏன் தாக்கம் அடையுது பாத்தீங்கன்னா நானா இருக்கு நான வந் நானுன்றதை அந்த உணர்ச்சியா மாத்திட்டோம் நான்ன்றது உணர்ச்சி இல்லை அது பேர் தான் இந்த ஞானம் என்ன ஞானம் தன்னை ஏறிதல் இந்த மாதிரி அறிஞ்சவங்க தான் நம்ம இந்து மதத்துல ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தின்றவர் பதினோரு பன்னெண்டு வயசுக்கு அடைஞ்சிட்டாரு அவர் தன்னை அறிஞ்சிட்டாரு கிருஷ்ண பரமாத்மா பிறக்கும் பொழுதே ஞானி தன்னை அறிந்தவர் வசிஷ்ட மகரிஷின்னு இருந்தார் விஸ்வாமித்திர மகரிஷின்னு இருந்தார் எல்லா ரிஷிகள அப்புறம் கடைசியா கௌதம புத்தர் அவர்லேருந்து தான் இது ரொம்ப பிரபலமாச்சுங்க தான் வந்து ஞானம் அடிப்படை அவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்ததே ஞானத்துக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்ததே ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் அவர் ஆரம்பித்தார் என்ன எக்ஸாம்பிள் தெரியுமா உன் உன்கிட்ட ஒரு மனிதன் மனிதன்கிட்ட அவனுடைய வாழ்க்கையாகவே தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பது எது அவனுடைய புத்தி மூலமாக அவனுடைய எண்ண ஓட்டங்கள் மூலமாக அவன் அவன் இதுதான் இல்லீங்களா மூலமாக அவன் கவனம் குவிந்து இருந்ததுன்னா கவனம் வந்து எங்கெந்தோ வருது அந்த கவனத்து மூலமா அவன் திரும்பி ரிவர்ஸ்ல தனக்குள்ள பார்த்தான்னா உள்ள கடந்துடுறான் உள்ள கடந்துடுறான் எதை கடந்துடுறான் எண்ணம் வழியாதான் அவன் பார்வை வந்து கண்ணு வந்து வெளில போகுது அந்த எண்ணமா அவனை நாட்டம் வைக்கிறது வந்து நாட்டம் வெ வெளியில வைக்க வைக்கிறது வந்து புத்தி அந்த புத்திக்கு கூட அந்த ஒளியான கவனம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா இங்கே பிரபஞ்சமே கவனமயமா இருக்கு கவனமயமா இல்லை அறிவு மயமா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாரு ஸோ அதுக்குன்னு சாதனங்கள்லாம் ஆரம்பிச்சாரு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு என்ன கொடுத்தாருன்னா ஒரு கார்பெண்டர் கேட்டான் ஒரு தச்சர் புத்தர்கிட்ட கேட்டார் ஞானம்னா என்னன்னு கேட்டார் அவன் வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் உன் வேலை நீ இப்ப என்ன பண்ணனும் அப்படின்னு கேக்கிறாரு அவங்கிட்ட நான் இந்த பலகையை ரெண்டு ஆக்கணும் ரம்பத்தால ரம்பத்தால அறுத்து ஒரு பெரிய பிளைவுட் ஷீட் மாதிரி இருக்கிற ஒரு ஷீட்டை ரெண்டு பீஸ் ஆக்கணும் சரி நீ பண்ணு ஆரம்பி நீ எப்படி பண்ணுவ பண்ணு அதுல இருந்தே அவர் சொல்லி கொடுக்குறாரு யாரு மகன் புத்தர் அவன் என்ன பண்றான் உடனே ரம்பத்தை தூக்கி ஒரு பாறை மாதிரி ஒரு இது வச்சுருக்கான் அவங்கிட்ட எல்லா எல்லா பொருள் எதையாவது அறுக்கணும்னா ரெண்டு பீஸ் ஆக்கணுன்னா அதில் வச்சு அது மேலே காலை தூக்கி வச்சு அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் ஃபஸ்ட்டு ரம்பத்தை வச்சு ரம்பத்தினுடைய முள் வந்து இவனை நோக்கி இருக்கும் மேல் நோக்கி இருக்கும் அதனோட முனையை வச்சு அப்படி இழுத்தான்னா அதை அறுத்துக்கிட்டே வரும் ஒரு ஒரு இன்ச் அறுத்துடும் ஒரு இழு இழுத்தா ஒரு இன்ச்சு திருப்பி ரிவர்ஸில் கீழே செலுத்தினான்னா அதில் ஒரு ஒரு இன்ச்சு பத்து போட்டான்னா பத்து இருபது இன்ச்சு அறுத்துருவோம் இருபது இன்ச்சு பலகை வந்து அறுபட்டுரும் ரெண்டு பிளவ ஆயிடும் சரி நீ இதை எப்படி பண்ணுவ பண்ணு இதுல என்னங்க ஆன்மீகம் இருக்கு இதுல என்ன இதுல எப்படிங்க என்னுடைய கவனத்தை நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற நீ பயி ரம்பத்தை எங்க வைக்கிற நான் ரம்பத்தை வந்து அந்த பலகையில எந்த இடத்துல நான் ரெண்டு பீஸ் ஆக்கணுமோ மூணு அடி பலகை மூணு அடி அகலம் ஆறு அடி நீளம் அதுல ஒரு அடிக்கு ஆறு அடி பீஸ் நான் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு அடிக்கு பென்சிலில் மார்க் பண்ணிக்கிறேன் அந்த முனையில் அந்த ரம்பத்தை அப்படி வைக்கிறேன் சரி ரம்பத்தை வைக்கிறேன் உன்னுடைய கவனம் கையில ப்ரெஷரு இது எல்லாத்தையும் செலுத்துவது எது நான் பலகையினுடைய கனத்துக்கு ஏற்றா மாதிரி அந்த முனையில் அதை வச்சு சருன்னு ஃபர்ஸ்ட் கீழ் நோக்கி செலுத்துவேன் அதோட போக்கிலேயே முள்ள எதிர் சைடுக்கு பதிலா அதனுடைய சைட்லேயே அப்படியே செலுத்துவேன் செலுத்தும்போது ஒரு ஒரு இன்ச்சு வந்துடும் அருந்துடும் அந்த முனையில் கான்டாக்ட்ல வச்சுக்கிட்டே வந்து முன்னையும் பின்னையும் நான் இழுக்க அறுக்க 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 பலகை வந்து ரெண்டு பீஸாக வருது அப்படின்னா உன்னுடைய கவனம் உன்னுடைய அழுத்தம் ரம்பத்தன்னை பிடிச்சிருக்கிற அழுத்தம் அதை பலகை மேல கொடுக்குற அழுத்தம் அப்புறம் உன் பார்வை கூர்மை இதெல்லாம் எங்க இருக்கு ரம்பத்தனுடைய முள்ளு எங்க போய் தொடுதோ அந்த இடத்துல வந்து போக்கஸ்டா இருக்குல்ல மொத்த பலகையிலையுமா நீ கவனத்தை செலுத்துற உன் பார்வையை செலுத்துற அழுத்தத்தையும் பார்வையையும் கவனத்தையும் எல்லாத்தையும் வந்து எந்த ஒரு அடியில நீ மார்க் பண்ணியும் அந்த இடத்துல சரியான அந்த பலகை கனத்துக்கு உண்டான அளவுக்கு நீ ப்ரெஷர் கொடுக்குற அழுத்தம் கொடுக்குற கவனமும் அங்க இருக்கு உன்னுடைய பார்வையும் அங்க இருக்கு ஒரு டூ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்ல வந்து ஒரு பெரிய ஆறு அடிக்கு உண்டான பலகை ரெண்டு பீசா நீ எடுக்கிற இந்த கவனத்தை நீ வெளியில செலுத்தினா உன் தொழில மேம்படுற உனக்குள்ளேயே வந்து அது உற்பத்தி ஆற இடத்திலேயே நீ நிறுத்தினா ஞானம் அடையிறன்னாரு ஞானம்ன்றது என்ன அப்படின்னு அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு அவரு உன்னுடைய எண்ணமே பிறப்பு உன்னுடைய எண்ணத்தினுடைய ஒரு சொல் தான் உனக்கு வந்து மகேஷ்னு ஒரு பெயர் இருந்தது அந்த மகேஷ்ன்ற பெயர் கூட ஒரு சொல் ஒலி அது ஒரு எண்ணம் அந்த மகேஷ்ன்ற சொல்லா இருக்கட்டும் நீ வந்து நான் மகேஷ் அப்படின்னு சொன்ன அந்த நான்ன்ற பார்த்த கூட ஒரு சொல்லு ஆனா உண்மையில நான்ன்றது இந்த உடம்பா பார்த்தேன்னா கவனம்லேருந்து எங்கிருந்தோ ஆரம்பிக்குது கவனமே உணர்ச்சியாக மாறுது உணர்ச்சியே எண்ணமாக மாறுது எண்ணமே பார்வையாக வெள்ளா வருது கையில் பிடியாக வருது ஒரு பலகையை அறுத்து ஒரு தொழிலாக ஒரு தச்சு தொழில்னு ஒரு தொழிலில் ஒரு செயலை நீ ஈடுபடுத்துகிற அதே போல நீயும் வந்து இங்கே வந்து ஒரு மெக்கானிசம் போல உற்பத்தி பண்ணப்பட்டிருக்கின்றாய் அப்படின்னு புத்தர் அப்படி சொன்னதை பகவான் ரமண மகரிஷி அதனுடைய தத்துவங்களை ஜஸ்ட் நாற்பதே செய்யுள் அதுக்கு மேல மெருகி தரத்துக்கு ஏகப்பட்ட செயல் எழுதியிருக்கார் எல்லாம் வேல்யூங்க உள்ள கவனத்துல கவனத்தையும் கடந்த கவனம்னா உடனே என்ன உடனே கவனத்தை பெருக்கிறதுக்கு ட்ரைனிங் கிடையாது வேலைகள்ல திறமை ஆறதுக்கு ட்ரைனிங் கிடையாது திறமை ஆகும் திறமை ஆகின்றவனே அவன் நம்ம கிட்ட புத்தியில் உணர்ச்சி மையமாக நாம் ஆகும்பொழுது அந்த உணர்ச்சி என்ன ஆகிருக்கு ஒரு ஆசை உணர்ச்சியா இருக்கு ஆசை உணர்ச்சியா இருக்கும்போது ஒரே துக்கமாக இருக்கு ஏன்னா ஆசை கொண்ட நான் வந்து அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கு பொருளை பிடிச்சிக்கிட்டு இருக்கு உறவை பிடிச்சிக்கிட்டு இருக்கு அதனுடைய லாபத்தை பிடிச்சிட்டு இருக்கு நஷ்டத்தை தவிர்க்கணுன்னு போராடுது எல்லாமுமே ஆசைகள் எனக்கு துக்கம் வரக்கூடாது நஷ்டம் வரக்கூடாதுன்றது கூட ஒரு ஆசை லாபந்தான் வரணுன்றது கூட ஆசை சுகம்தான் கிடைக்கணும்ன்றது கூட ஆசை இப்படி கவனம் பூரா செதறி கிடக்கு புத்திலை உணர்ச்சிகளா செதறிக் கிடக்கு ஒரு மனத்துல உணர்ச்சி மயமா ஆசை மயமா இருக்கும் பொழுது அந்த மனம் துன்புறுகின்றது அந்த ஆசை போட்டு அதை வெறுக்குது சும்மா இருக்க கூடறது இல்லை உடம்பும் உஷ்டமாயிடுறது அதை அடையாத வரைக்கும் அது வந்து ஓய மாட்டேன்னுது சரி அடைஞ்சிட்டோம் வச்சுக்கோங்க உடனே என்ன ஆயிடுது ஜெயிச்ச ஒரு அகம்பாவமா அந்த உணர்ச்சி மாறிடுது மனம் ஜெயிச்சாலும் துன்பம் நான் ஜெயிச்சாலும் அகந்தையா மாறிடுது அகந்த என்ன என்ன அர்த்தம் அந்த உணர்ச்சி ஆயிடுது ஜெயிச்ச பேட்டனை வந்து செட் பண்ணிக்குது அடுத்த செயலும் இப்படி நடக்கும்னு வந்து ஜெயித்தவனா தன்னை மாத்துறது பேரு அகந்தை தடிப்பது தடிக்கின்றதுன்னு இருக்கு இதெல்லாம் நுணுக்கமா பார்த்தா இந்த சைடுல ஓயாம ஒண்ணு துக்கப்படுறது இல்லட்டி வந்து திருப்தி அடையிறது ஜெயிச்சிடுறது லாபம் சுகமா சுகமாயிடுறது ஆசை நிறைவேறப்படுறது இப்படின்னு எல்லாம் போட்டுக்கோங்க அந்த சைடு எல்லாம் மாறி மாறி இதுக்கேவா பொழுது நீக்கும் விழிப்புணில்ல இதுதானே மனிதனுடைய புக்லெட்டா இருக்கும் மனத்தனுடைய புக்லெட்டா இருக்கும் இந்த புக்லெட்டை இன்னும் பக்குவப்படுத்தி என்ன பண்ணாரு நீ அந்த இடத்துல நீ உதிக்கிற இடத்திலேயே உன் உணர்ச்சி உதிக்கிற இடத்திலயே எங்கேருந்து உதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு விஞ்ஞானம் இருக்கு விஞ்ஞான ஒரு பெரிய பொருள் இருக்குது அதுதான் உன்னோட சேர்ந்து உன்னுடைய ஆசைகளாகவும் மாறுது அந்த ஆசைகள் இருக்கின்ற பிரபஞ்சமாகவும் அதுதான் அங்கேயும் இருக்கு உன்னுடைய ஆசை எங்க ஒன்னு இழுக்குதுன்னா வெளியில தள்ளுதுன்னா உன்னை ஆசைப்பட வைக்கிறதுன்றா அங்க அதுக்கேத்த பொருள் இருக்கு உனக்கு உனக்கு ஒரு லாபம்னு ஒண்ணு இருக்கு சுகம்னு ஒண்ணு இருக்கு பெருமைன்னு ஒண்ணு இருக்கு இமேஜ்னு ஒண்ணு இருக்கு இப்படி எல்லாம் வந்து நம்மள வந்து வெளியிலயும் ஒண்ணு இருக்கா மாதிரி மொத்த பிரபஞ்சமுமே இந்த நானுன்றது நம்ம கிட்ட உணர்ச்சி மையமாக உதிக்கிற தானத்தில் இருக்கு அதை அறியாம நீ ஒவ்வொரு வேலை பண்ண பண்ண என்ன பண்ணுவேன் ஜெயிப்ப தோப்ப ஜெயிச்சேன்னா ஜெயிக்கிறதுக்கு ஆசைப்படும் பொழுதே தூக்கம் அப்புறம் ஜெயித்த பிறகு அகம்பாவம் திருப்பி இன்னும் ஆசை வெறி கொள்ளும் திருப்பி எல்லாத்துலேயும் அதை எதிர்பார்க்கும் எல்லாத்துலேயும் ஜெயித்த ஜெயிப்பை எதிர்பார்க்கும் வெற்றியை எதிர்பார்க்கும் லாபத்தை எதிர்பார்க்கும் சந்தோஷத்தை எதிர்பார்க்கும் துக்கத்தை தவிர்க்கும் இப்படின்னு அகம்பாவம் தடிக்குது எந்த சைடு போனாலும் முட்டுது இடிக்குது குத்துது உதைக்குது இந்த இதுதான் புக்லெட்டு சோ இந்த கோசரமாக நம்ம பிறந்திருக்கோம் நம்மளே யாரு அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த ஆசை ஒரு எண்ணம் பிறக்குது உணர்ச்சி பிறக்குதுன்னு அதுவே பிறப்பு நீ எங்க பிறக்கற இது இல்லாம வேற நம்ம என்ன பண்றோம் உடம்பு கை காலில் ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம என்ன ஒரு இதுவா ஆடா மாடா ஆடு மாடுகளுக்கு தான் ஒரு குணம் குறி ஒண்ணுமே கிடையாது எழுந்த உடனே மேய போயிடும் மலஜலம் ஜலம் கழிக்கும் இரையை வேட்டையாடும் தூங்கும் உணர்ந்து இனவிருத்தி பண்ணும் தங்களுடைய இனங்களை பெருக்கும் உனக்கு இதுக்கா கொடுக்கப்பட்டிருக்கு இதே ஆட்டத்துக்கா இந்த ஆட்டத்தை வேற இன்னொன்னு நுணுக்கமா ஆடுறதுக்கா அதனால தான் உன்னுடைய சோர்ஸை பார்த்துட்டு உன்னோட சோர்ஸ் தான் உண்மையான தான் நானுன்னு அதுக்கு பேர் கொடுக்குறதில்ல தானுன்னு கொடுக்குறாங்க இதை வந்து உணர்ந்தவர்கள் தான் எல்லா பெரிய பெரிய ஞானிகள் நாம் வேண்டுகின்ற இந்து மதத்துல வேண்டுகின்ற துதிக்கின்ற அத்தனை கடவுளர்களும் உணர்ந்தவர்கள் அவர்கள்லாம் நிஜமாக வாழ்ந்தவர்கள் ராமர் வாழ்ந்தார் கிருஷ்ணர் வாழ்ந்தார் சிவன் வாழ்ந்தார் முருகன் வாழ்ந்தார் விநாயகர் வாழ்ந்தார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எல்லாரும் ஞானமயமா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க எதுக்கு போறோம் கோவிலுக்கு எதுக்கு இவங்களெல்லாம் கோவில் கட்டி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் கருவறையில ஏன் இவங்களெல்லாம் உட்கார வச்சிருக்கோம் சிவலிங்கத்தை கூட ஏன் உட்கார வச்சிருக்கோம் ஏன் போய் அதுக்கு விடுறோம் பாத்தீங்கன்னா உள்ள கடந்தது அதனால தான் கடவுள்னு கூட பெயர் வச்சிருக்காங்க இது வந்து விஞ்ஞானம் இந்த விஞ்ஞானத்தை என்ன பண்ணிடுச்சு தப்பு தப்பா வெளியில கொண்டு போய் வச்சிடுச்சு கடவுளை கூட உள்ள கடக்க வேண்டி உள்ள கடந்து உணர வேண்டிய நம்மளுடைய மூலத்தை உணர்வ இருப்ப அறிவை கவனமா உற்பத்தியாக போகின்ற ஒரு உணர்ச்சிய நாட்டத்தை ஆசையைய விருப்பத்தை வேணும் வேணாங்கிறத சகலமும் மெக்கானிக்கல உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்குங்க அது யாருக்கோ உற்பத்தி ஆறுறவனை என்ன பண்ணிட்டோம் நம்ம சாப்பாங்குத்தி நானு எனக்கு தாங்க அது வேணும் எனக்கு இந்த மாதிரி பொருள் அனுப்பிச்சிட்டீங்களே எனக்கு அந்த பொருள் வேணுங்க எனக்கு அந்த உறவு வேணுங்க எனக்கு அந்த டேஸ்ட் தாங்க பிடிக்கும் எனக்கு அந்த அனுபவம் தாங்க வேணும் எனக்கு இந்த அனுபவம் பிடிக்காதுங்க அப்படின்னு வாழ்க்கையே நான் உடைய அனுபவத்துல மேயரா மாதிரி விலங்குகள் மாதிரி சாப்பா குத்தி 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 இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு ஆசை மாற்றி ஒரு ஆசை ஒரு துக்கம் மாற்றி ஒரு துக்கம் ஒரு அகந்தையை பெருக்கிறது மாற்றி ஒரு ஆகந்தை பல கதாபாத்திரங்களை பெருக்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது புக்லெட்டே இல்லை விஞ்ஞானமே இல்லை ஒன்றுமே இல்லை பொழுதுனைக்கும் ஒரு விஞ்ஞானம் கிடையாது அப்படி இருக்கிறதுல வந்து உன்னதமாக இவங்க அடைஞ்சதை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு யாரு ரமண மகரிஷி இந்த செய்யல என்ன பேசியிருக்காரு அவரு கிருஷ்ண பரமாத்மா ஏதோ ஒன்றா அடைஞ்சு ஞானியாவே இருந்தாரு பெரிய மகாபாரதன்ற ஒரு யுத்தத்துல கூட ஒரு குழப்ப மயமா இருக்கிற அர்ஜுனன்ற ஒரு பெரிய சோல்ஜர் பெரிய வாரியர் ஒரு வீரன் மா வீரன் அவன் சுணங்கி போய் நிக்கிறான் ஏம்பா இவங்களெல்லாம் அடிக்கிறதுக்கா தாத்தாவை அடிக்கிறதுக்கா பிரதர்ஸோட சண்டை போட்டு அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் கொன்று போட்டுட்டு நான் என்னத்த ராஜ்யம் எனக்கு வேணும் நான் என்ன ராஜாவாகணும் அப்படின்னு எல்லாம் அப்ப அடிச்சு திருத்துறாரு பாரு அவன் பண்ணதெல்லாம் மறந்துட்டு நீ திடீர் மகான் திடீர் மகான் ஆக முடியாது எல்லாத்தையும் பாரு வந்து அநீதிக்கு தண்டனை கிடைக்கணும் நீதி வந்து நிலநாட்டப்படணும் உண்மை சிம்மாசனத்துல உட்காரணும் கெட்டவர்கள் களை எடுக்கப்படணும் அப்படின்றதெல்லாம் தர்மம் தர்ம பரிபாலன நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு யுத்த யுத்தகலத்துல ஒரு ரிலாக்ஸ்டா உபதேசம் பண்றாருன்னா இது என்ன மாதிரியான ஞானம் அது சோ எதா காலமும் இருந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு யுத்த யுத்தகலமும் ஒண்ணுதான் அந்த புறத்துல மனைவியோட இருக்கிறதும் ஒண்ணுதான் கிருஷ்ண பரமாத்மாக்கு பேசிட்டு இருக்கும்போதும் அதுதான் தன்னுடைய அம்மாவோட இருக்கும் இருக்கும்போதும் ஒன்றுதான் அப்பாவோட இருக்கும் இருக்கும்போதும் ஒண்ணுதான் சகோதரர்களோட உறவுகளோட நண்பர்களோட ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்போதும் ஒன்று யுத்த காலத்தில் இருக்கும்போது தான் ஒன்று ஒரே மாதிரிதான்ற மாதிரி ஆயிட்டார்னா அது நிலை என்னென்னா புக்லெட்டை ஃபுல்லா முடிச்சுட்டாங்க இவங்க மின்மினி பூச்சி மாதிரி இருக்கிற நெனைப்பு மரப்பு மின்மினி பூச்சி ஆஃப் ஆயிடுச்சுன்னா அது பேர் மரப்பு மரப்பு சீக்குள் இறப்பு மின்மினி பூச்சி எரிஞ்சுதுன்னா ஒளிர்வு ஒளிர்ந்ததுன்னா அது பேர் நினப்பு அது பேர் பிறப்பு இப்படித்தான் இருக்கு ஒரு அவ்வளோதான் பிறப்பு அவ்வளோதான் இறப்பு இது இதை வந்து தொடர்ந்து ஏதோ ஒன்று பின்னி 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 முடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கு இந்த முடிச்சு போடுறவனையும் சேர்த்து மொத்தமும் முடிச்சு போடுறவனால்தான் இது நிற்கிது அந்த முடிச்சு போடுறவன் பேர் நான் அதுக்கு மாத்திரம் நம்மளுக்கு என்னனே தெரியாது அது அதை வந்து அது எண்ணத்தில் அதை சைலன்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள் வந்துடுறேன்பா அப்படின்வாரு நான்ன்றது அவர் உடம்பாக இருக்காரு அங்கே வந்துடுறேன்றது வந்து அவருடைய நாட்டம் அங்கே வந்து ஏதோ வந்து ரெண்டு பேரும் போய் பிக்னிக்கு போகிறாங்க எதையோ செலிப்ரேட் பண்ணுறாங்க எதையோ வாங்கி சாப்பிட போகிறாங்க அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸஸ் அந்த நானுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நானே என்னன்னு தெரியாத இடத்துல எக்ஸ்பீரியன்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு இது பேர் தன்னை எறிதல் அடைஞ்சவங்க எல்லாம் ஆனந்தமா இருந்தாங்க அவங்களுக்கு இறப்பும் நெனைப்பும் மரப்பும் எல்லாம் ஒண்ணே மின்பு மின்மினி பூச்சிக்கு தெரியும்ல தான் இப்ப ஒளிராத இருக்கிற தருணத்துல கூட தான் இருந்துட்டு இருக்கோன்ற உணர்வு அதுக்கு இருக்குல்ல அதே மாதிரி நம்ம மரப்புல கூட நம்ம செத்து போறது இல்லை இறப்புல கூட உண்மையாக நம்ம சாவுறது இல்ல சாவு பிறப்பு வாழ்வு ரெண்டுமே மனம் வந்து விழிப்பு நிலையில் நடத்திக்கிட்டு இருக்கு ஏன்னா தூக்கத்துல இதே மாதிரி கம்ப்ளீட்டாக மனமே இல்லாமல் ஒரு பிறப்பு இறப்ப கடந்து நெனப்பு மரப்பை கடந்து உணர்ச்சி மயமா இருக்கிறது உணர்ச்சி மயமா இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் கடந்து ஞானமயமான ஒரு நிலை இருக்குப்பா தூக்கம் போல இருக்கிற நிலை அதை பிரம்மம்னு சேர்த்த உடனே என்ன போச்சு என்னமோ பிரம்மம்னா சயின்ஸ் ஒண்ணுமே அதனுடைய காமெடியை வேற சொல்றாரு இப்படி வந்து வசிஷ்ட மகரிஷிலேருந்து கிருஷ்ண பரமாத்மாலேருந்து ராமச்சந்திரமூர்த்தியிலேருந்து அற்புதமா தன்னை உணர்ந்து வாழ்ந்த மகான்கள் எல்லாம் அடைஞ்ச ஒரே ஒரு அனுபவம் வந்து மூலம் என்ன நினப்பு மரப்புக்கு மூலம் என்ன உணர்ச்சி உணர்வு இல்லாத தன்மைக்கு மூலம் என்ன கனவுக்கு மூலம் என்ன நனவு வாழ்க்கைக்கு மூலம் என்ன இது எல்லாமுமே நினப்பு மரப்பு இன்க்ளூடிங் இவனையும் சேர்த்து இவனுடைய நினைப்பே இவைகளுடைய இருப்பு இவனுடைய மரப்பே இவைகளுடைய இறப்பு ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் மின்மினி பூச்சி ஆன் ஆகும் பொழுது அது அது உயிரோட இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது இருட்டில் அது ஆஃப் ஆகிருக்கும் போது மின்மினி பூச்சினே ஒண்ணு இல்லை அந்த ரூமுக்கு ஒருத்தர் ஒண்ணுமே தெரியாமல் வர்றாரு கொஞ்சம் இந்த சைடில் வாங்க அந்த இடத்துல ஒரு மின்மினி பூச்சி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இருட்டில் ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை பார்த்துட்டு இருந்தோம்ல அது அந்த சைட்லயே விழுந்து அவர் கரெக்டாக வந்து அது மேல மோத போறாரு மோதினா அது கூட போயிடும் நீங்க ரொம்ப சென்சிட்டிவா இருந்தீங்க என்ன பண்ணுவீங்க அதே அந்த இடத்துல ஒரு மின்மினி பூச்சி கொஞ்சம் அப்படின்னாங்க வாங்க லெஃப்ட் சைட் வாங்க அப்படின்னு வாங்க அதே போல இங்க வந்து ஆன்மஞானது இவ்வளவே இந்த நெனப்பா இருக்கும் பொழுது மின்மினி பூச்சியா இருக்கிறத நம்ம சீரியஸா இருக்கும் அது மரப்பா போன உடனே அதை விட்டுடுறோம் அதை கவனிக்க விட்டுடுறோம் இது ரெண்டும் சேர்ந்தது பேர் மனம் இதுவே மொத்தமா இல்லாம போயிடுறது ஆழ்ந்த உறக்கத்துல எது நெனப்பாச்சோ அது இல்லாம போறது மரப்பு எது பிறப்பா இருந்ததோ நெனப்பு தான் பிறப்பு அது இல்லாம போறது பேர் இறப்பு இவ்வளவேதான் உண்மையான டெத்து கூட ஆனா நம்ம டெத்தை வந்து கண்டு அஞ்சுவோம் அதனால நினப்பு மயமா இருக்கிற நானாவே நான் இருக்கணும் வாங்கிக்கிட்டே இருக்கணும் நெனப்பாவே இருக்கணும் என்னுடைய இதெல்லாம் வேற போயிடுது நான் எங்கேயோ போயிடுறேன் ஏன்னா நான் வந்து நெனைப்போட மாத்திரம் புடிச்சுக்கிட்டு இருக்கேன் நினப்பு மரப்பு ரெண்டுமே இல்லாமல் தூக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம் மனமே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கோம் அது என்ன நிலை அது ஞான நிலையே அந்த நிலையை இவங்க பிடிச்சி போட்டாங்க இவங்க தான் தன்னை உணர்ந்தவர்கள் அதை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை சொல்கிறார் பகவான் அற்புதமான பாட்டு அதாவது காமெடியாக போய் முடியும் ஆன்ம ஞானம் இல்லை அவ்வளோ லகுவாக எளிமையாக சிம்பிளாக உங்ககிட்ட மத்தனும் சின்சீரிட்டியும் நேர்மையும் இருந்ததுன்னா ஒரே ஒரு கட்சம் தான் உங்களை அறியிறது நினைத்து கொண்டிருப்பவன் எவன் அவன் தான் பிறந்தவன் அவனே பொய்யன் ஏன்னா நினப்பு மரப்பை பொய் அப்படின்றத அற்புதமாக எடுத்து சொல்கின்றது பகவான் ரமண மகரிஷி இந்த பாட்டில் பாட்டை பார்த்திருவோம் என்னை அறியேன் நான் என்னை அறிந்தேன் நான் என்னல் நகைப்பு கிடனாகும் என்னை விடயமாக்க இருதானுண்டோ ஒன்றாய் அனைவர் அனுபூதி உண்மையால் அனைவருடைய அனுபூதி உண்மை என்னென்ன வசிஷ்ட மகரிஷி ஜீசஸ் ப்ராஃபட் முகமது ராமச்சந்திரமூர்த்தி கிருஷ்ண பரமாத்மா இன்னொரு ராகவேந்தர் உங்களுக்கு பிடிச்ச சத்ய இந்த சாய்பாபா அந்த சாய்பாபா யாரெல்லாம் கம்ப்ளீட்டா யாரெல்லாம் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாம் அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க கிளீனா ஒரே ஒரு அனுபூதி உண்மை அனைவருடைய அனுபூதி உண்மை அனுபவ உண்மை அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டது என்ன அனுபவிச்சாங்க எண்ணத்தை கடந்து நினைப்பு மரப்பை கடந்து உணர்ச்சி உணர்ச்சியாக இருக்கும் தன்மை உணர்ச்சியற்று தூங்கும் போது இருக்கும் தன்மை உணர்ச்சியற்ற தன்மை இவைகளை கடந்து இருக்கும் நிலையை அனுபவித்து தெரிந்து கொண்டார்கள் இதுதான் தன்னை அறிதல் அவ்வளவே ஞானம்ன்றதும் அவ்வளவுதான் இந்த புக்லெட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதாவது நம்மளை பத்தி இது சப்ஜெக்ட பத்தி இது ஆப்ஜெக்ட் கிடையாது இது உடனே வந்து புத்தகமா வெளியில கிடைக்குமா வெளியில நான் என்ன பண்ணனும் இதுக்கு வெளி வெளியே கிடையாது இதுல ஃபுல்லா வெளியா நினைச்சிட்டு இருக்கிற நினைப்புகளையே பாக்குறது வெளிக்கு ஆப்போசிட் உள்ள இருக்குல்ல அதுவும் ஒரு நினைப்பு தானே ஸோ இரட்டை உணர்ச்சியா இருக்கிற அத்தனை நினைப்புமே உற்பத்தி ஆற இடத்தையே பார்த்துக்கிட்டு நான் என்றதனோட உண்மையை கண்டுபிடிக்கிறது பேரு தன்னை அறிதல் உண்மையை கண்டுபிடிக்கிறதல் கண்டுபிடிச்சவன் திருப்பி வந்து கண்டுபிடிச்சவன் கண்டுபிடிக்காதவன் ரெண்டு பேரும் கிடையாது அதுதான் காமெடியாவே ஆரம்பிக்கிறாரு என்னை அறியாதவன் நான் என்னை அறியேன் நான் என்று என்னன்னு நான் அறியாதவன் என்னை அறிந்தேன் நான் என்னை அறிந்தவன் நான் அப்படின்னு ரெண்டு நான் முதல்ல இருக்கா இப்பவே வந்து மின்மினி பூச்சி ஒரு செகண்ட் ஒளிரலைன்னா அது ஒளிராம இருட்டு மயமா இருக்குன்னு அர்த்தம் ஆனா இருக்கு மின்மினி பூச்சி ஈ இருக்கு மனசுல நம்மளுக்கு ஒரு எண்ணம் இல்லை நான் இப்ப பேசிட்டு நிறுத்திட்டேன் செகண்ட் நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஒரு ஒலியே எங்கிட்ட வரல அதனால உங்ககிட்டயும் ஒன்றும் கேட்கப்படலை நீங்களும் கேட்காதவர்களாக இருக்கின்றீங்க அப்படி அப்ப நீங்க இல்லாம போல உங்க மனம் எங்கிட்ட இருந்து ஒரு ஒலி வரா வராதத கேட்காத போது அங்க நீங்க இல்லாம இல்லை மனம் இருந்தது மனம் கேட்காத மோட்லயும் இருக்கு பேசினதெல்லாம் கரெக்டாக வந்து நீங்க கேட்பவராக உங்களை மாத்திக்கிட்டு இருக்கு பேசாததெல்லாம் கேட்காதவராகவும் வச்சுக்கிட்டு இருக்கு ரெண்டு மோடும் ஆன் அண்ட் ஆஃப் ஓயாமல் இருந்துகிட்டே இருக்கு இந்த ரெண்டு மோடுமே ஆழ்ந்த வரக்கத்துல இல்லை அந்த மாதிரியான ஒரே ஒரு அனுபவமா இருக்கு எங்க தூக்க அனுபவம் எல்லாருக்கும் தூக்கத்துல நம்மளுக்கு மனமே இல்லை மனம்ன்றதே ரெட்டை அனுபவங்கள் ரெட்டை உணர்ச்சிகளை அப்போ கூட ரெட்டை உணர்ச்சிகளில் ஒரு சமயத்தில் ஒரு உணர்ச்சியாக அறியும் உணர்ச்சியாக இருந்ததுன்னா அது அறியாத உணர்ச்சியாக இருக்க முடியாது நீங்கள் நினைப்பா இருக்கும்போது அதே சமயத்தில் மறப்பாகவும் இருக்க முடியாது உங்கள் கவனம் வந்து உங்களுடைய நானினுடைய கவனம் எதையோ ஞாபகப்படுத்தம் என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த எண்ணமோல இருப்பீங்களே தவிர மீதி எல்லாத்துக்கும் நீங்கள் மறந்துருப்பீங்க சைமல் டெனிஸா ரெண்டும் நடக்கலை நீங்க எதை நினைவு கூற நினைக்கின்றீர்களோ அம்மயமாக இருக்கிறது நினப்பு அப்போ இன்னொரு வேலையை மனம் பண்ணல மனம் கூட ஒரு மனம் தான் இருக்கு ஒரே ஒரு திங்கர் ஒரே ஒரு தாட் மயமா திங்கிங்காக இருக்கான் திங்கர் திங்கிங் ஏ தாட் நான் திங்கர்னு சொல்லும் பொழுது திங்கர் திங்கிங் ஏ தாட் நாலு வார்த்தைகள் இருக்குதுல ஏ கூட ஒரு வார்த்தை வச்சுக்கோங்க திங்கர் சொல்லும் பொழுது மீதி மூணு வார்த்தை வரல இன்னும் என் மனம் திங்கரா தான் இருந்தது ஆனா உண்மை வந்து இந்த மாதிரி ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணுன்னு கோடி கோடி நம்ம நினைப்புகள் நம்ம கிட்ட வரட்டும் மரப்புகள் வரட்டும் இவைகள்லாம் கடந்து ஆழ்ந்த உக்கம் ஒன்னாவே இருக்கு இதே மனம் அங்க பதுங்கி கிடக்கு ஒளிஞ்சு கிடக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த மனத்துல நெனப்பு மரப்பா இருக்கிறது தான் தெரியும் பிறப்பிறப்பா இருக்கிறது தான் தெரியும் நம்மளுக்கு உண்மையே தெரியாது இவைகளை கடந்து ஒரு உண்மை ஆழ்ந்த உறக்கமா நம்ம எல்லாருடைய அனுபவம் வேற ஆழ்ந்த உறக்கத்துல ஒரே அனுபவங்க ரெண்டு அனுபவம் கிடையாது எல்லாரோட தூக்க அனுபவம் ராத்திரி தூங்கி இருந்தவர் நேத்து இறந்துட்டாரு வச்சுங்க நேத்திக்கு இறந்த அனுபவமும் அனுபவத்துல மனது அந்த உடம்ப விட்டு மறைஞ்சு போச்சு முந்தா நேத்தி தூக்க அனுபவத்துல மறைஞ்சா மாதிரி இருந்தது அடுத்த நாள் வெளிப்பட்டுது அவர் சாவரத்துக்கோசரம் வெளிப்பட்டது அவருடைய நான் என்ன பண்ணிருக்கோம் நினைச்சிருக்கவே நினைச்சிருக்காரு அடுத்த நாள் வந்து நேற்றைய நாள் வந்து அவருடைய கடைசி நாள் அது நினைச்சிருக்க நினைச்சிருக்காது அப்ப கூட என்ன மனம் தான் மறைஞ்சிருக்கு அவர் உடம்புல இருந்து மனம் மறைதல் பேர் இறப்பு உண்மையா மனமே என்னன்னு பார்க்கும் பொழுது ஞானம் அது பேரு உண்மையா நினைப்பா இருக்கிற பிறப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா பிறப்பா இருக்கிற நினைப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா பிறந்தவன் தானே இறக்கணும் நெனப்பு தானே மறக்கப்படுது விழிப்பு நிலையில மரப்பு ஒரு ஆக்ட் நெனப்பு ஒரு ஆக்ட் இந்த மாதிரி கோடி கோடி ஆக்ட் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் பண்ணிக்கிட்டே இருக்கு விழிப்பு நிலை பூரா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறவன கூர்மையா பார்த்தா நம்மளுடைய புக்லெட்னுடைய ரகசியம் பூரா வெளில வந்து விழுந்துடுது என்ன ரகசியம் வந்து உழுது ஆடா இது ஓக்கத்தை வேலையை பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு இந்த மைண்டு இதுவே ஆழ்ந்த வரக்கத்துல சுத்தமா இதுக்கே உண்மையான ஒரு இருப்பே இல்லை அதனாலதான் தான் ஆழ்ந்த வரக்கத்துல இது இல்லாம இருந்தும் நாமன்னு ஒரு சய ஒரு பேரமைதியா நீங்காத இருப்பு போல ஒரே குவாலிட்டியா அதுல பிரபஞ்சமே வேற மறைஞ்சு போயிடுறது அது பேர் ஞானம் ஞானம் தன்னை அறிதல் அது தானு அந்த தன்னை அறிதல்ல அதுல எப்படிப்பா ரெண்டு இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு அது ஒரு அனுபவம் தானேப்பா ஆழ்ந்த உறக்கம் போல ஒரே அனுபவம் தானேப்பா கிருஷ்ண பரமாத்மா என்ன அறிஞ்சாரோ அதை தான் நானும் அறிஞ்சேன் ராமச்சந்திரமூர்த்தி என்ன அறிஞ்சாரோ அதை தான் நானும் அறிஞ்சேன் யாரு ரமண மகரிஷி சொல்றாரு ஜீசஸ் என்ன அறிஞ்சாரோ அதை தான் நானும் அறிஞ்சேன் மகான்கள் எல்லாருடைய அனுபவம் ஒரே அனுபவம்ப்பா அதைதான்ப்பா நானும் அறிஞ்சேன் அதுக்கு நான் எங்கேயுமே போலப்பா உள்ள நட எனக்குள்ள நடக்கிற உள்ள நானாக என்னை நினைப்புகள் மாற்றிக்கொண்டிருக்கின்றது என்னுடைய நினைப்புகள் என்னை நானாக வைத்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்து அவைகளை மறந்தும் போய்கொண்டிருக்கின்றது மரப்புகளாகவும் இருக்கின்றது நானு ஸோ நானு நெனப்பா இருக்கு நானே மறந்தும் போகுது இந்த மாதிரி ஏதானு இருக்கான்னு நான் பார்க்கும் பொழுது ஆழ்ந்த வரக்கம் முழு பூஷ்ணிக்க மாதிரி வருது இதுவே இல்லாமல் நினப்பு மரப்பே இல்லாமல் பிறப்பு இல்லாமல் பூரணமாக இந்த உடல் கூட இல்லாமல் இந்த மனமாக கூட நான் இல்லாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரே பாங்காக கால தேசத்தை கடந்து இறந்தவர்கள் இருக்கட்டும் பிறந்தவர்களாக இருக்கட்டும் அடுத்த நாள்ன்றதே இல்லாமல் அடுத்த எண்ணம்ன்றதே இல்லாமல் முந்தைய எண்ணம்ன்றதே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு பேரிருப்பாக நான் இருக்கின்றேனே அவ்வளவுதான் ஞானம் இத வந்து விழிப்பு நிலையில உணராதவன் தான் அவன் சொல்லி கொடுத்தாதான் நீங்க இன்னும் உங்களை உணரல நீங்க உங்களை உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்களை உணர்ற மாதிரியும் புத்தியில உணர்ச்சிகளை உணர்ற மாதிரியும் அதை ஆப்ஜெக்டிவா ஆக்குறான் அந்த மாதிரி ரெண்டு ப்ராசஸ் கிடையாது என்னை அறிந்தவன் ஒருத்தன் இருக்க முடியாது என்னை அறியாதவன் ஒருத்தன் இருக்க முடியாது அந்த மாதிரி ரெண்டு நானே இருக்க முடியாது நினைப்பே பிறப்பு நினைப்பு மறக்கப்பட்டு அங்கு இல்லாமல் போவதே மறப்பு இறப்பு இவ்வளவுதான் ஸ்தூலமா நம்ம பிறந்து இருக்கிறது அதுல மூணு நாலு வயசு வரைக்கும் நம்ம பா தெரியாத வரைக்கும் அகந்தை தடிக்காத வரைக்கும் உணர்ச்சிகளுக்கு நான் வந்து கூட சேர்ந்துக்கிட்டு அழுந்த அழுந்த அந்த உணர்ச்சியை நானுன்னு கொண்டாடாத வரைக்கும் அதுவும் கிடையாது எப்பெல்லாம் பிரச்சனை ஜாஸ்தியாக ஆரம்பிக்கிறது நான் உடம்புல இருக்கிற உடம்பு மூலமா மனசு மூலமா உலகத்து மூலமா உறவுகள் மூலமா பொருட்கள் மூலமா ஆசைகள் மூலமா எதிர்பார்ப்புகள் மூலமா படிப்புகள் மூலமா கலைகள் மூலமா எல்லா நினப்பு மரப்புகள்லையும் டைட்டா வீரியத்தோட நினப்பு மரப்புகளா இருக்கும்போது என்ன அது நாள் பூரா ஒரே அலைச்சல் எண்ணம் இருந்தாலே அலைச்சல் அதுல வீரியம் கொண்ட நானாக அந்த எண்ணம் இருந்ததுன்னா அந்த உணர்ச்சி இருந்ததுன்னா நீங்க நினைச்சு பாருங்க டைட்டா இருப்பீங்க இருப்பீங்க ஏன் புக்லெட் தெரியல புக்லெட் இல்ல உங்களை பத்தி இது ஒரு விஞ்ஞானமா இல்லையா அந்த விஞ்ஞானத்தை தான் மூணாவது நாளாவது பகவான் அற்புதமா சொல்லுது தனை விடயமாக்க உன்னை ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் மாதிரி உன்னுடைய நான் வச்சுருக்கிற ஏதோ ஒரு நினப்பு கொண்ட ஒரு விஷயங்க அந்த விஷயத்தை அறியற மாதிரி அந்த விஷயம் ஒரு விஷயம்னா வந்து எதிரிட்டு தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பணம் யார்கிட்ட வந்து செய்து வரணும் என்னப்பா அப்படின்னு உங்க பையனை கேக்குறீங்க என்னப்பா அமிச்சானா இல்லையா மெசேஜ் வந்துதான் இல்லையா அப்படின்னு கேக்குறீங்க அது எதிரிட்டு தெரிய வேண்டிய விஷயம் அந்த மாதிரி வந்து நீங்கன்னு சொல்லப்படுற அந்த சத்தியமான ஆழ்ந்த வர்க்கத்துக்குள்ள ஒரே தன்மையா இருக்கிற அனைத்து பூமியில இருக்கிற அனைத்து எழுநூத்தி ஒன்பது கோடி மக்களும் தூங்கிட்டு இருக்காங்க இல்லாட்டி பூமி பூமியே இல்லை தூக்கத்துல என்ன அனுபவம் எழுநூத்தி ஐம்பது கோடி மக்கள் அனுபவத்துக்கு நீங்க இருக்கணும் உங்களோட பிரஜைய இல்லையே உங்களுடைய உயிரை பத்தி உணர்வே எங்க மனமா இருந்தா தானே வரும் இந்த மாதிரி லோக்கல்ல இருக்கிற மனம் மாதிரி இருக்கிற ரெண்டு நானா அது நினப்பு மரப்பு மாதிரி இருக்கிற நானா ஒரே பூஷ்ணிகா மாதிரி ஒன்னே ஒன்னு இருக்கு சைலண்டாகவும் இருக்குது அதுக்கு உதிப்பே கிடையாது நெனப்பாவும் உதிக்காது மரப்பாவும் மறையாது நெனப்பு தான் பிறப்பு வேற எங்க விழிப்பு நிலையில அதனால என்ன தெரியுது உண்மையா நம்ம பறக்கிறதே இல்லை மனம் பண்ற மாயாஜாலத்துல நானானது அவ்வளோ வீரியம் கொண்டு எப்படி வந்து இன்னும் இன்னும் மெசேஜ் வரலப்பான்னு பையன் சொன்னா உங்களுக்கு துக்கம் ஆயிடுது ஏன்னா அந்த விஷயத்து மேல ஆவலா இருக்கீங்க அந்த பணம் வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணணும் பணம் வரல பணம் வரும்னு எதிர்பார்ப்பேன் என்ன மெசேஜ் வந்ததா இல்லையா மெசேஜ் வந்ததா இல்லையான்னு நொடிக்கு நூறு தடவ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா விஷயத்துல அப்படியே நான் ஏறி கிடக்கு நினப்புல இன்னும் வரலப்பா இன்னும் வரலப்பா சொல்ல 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 அந்த விஷயம் மூலமா நான் என்ன படுகிறது ஆசைப்பட்டது பணம் வரணும் வரணும்ன்ற எதிர்பார்ப்புன்றது ஆசை மயம் வரலன்றது நொடிக்கு நொடி விஷயம் கொடுக்க 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 வேதனை மயம் துக்க மயம் துக்கத்தினால் அகந்த என்ன ஆகுது வஞ்சன் எடுக்கலாமான்னு பார்க்குது ஏன் அப்படி பண்றான் அப்படின்னு திருப்பி அடுத்த ஒரு நூறு தாட்ஸ் திருப்பி அந்த நூறு தாட்ஸ் பிறக்குது அதுக்கு நான் பின்னாடி இருக்கு இவ்வளோதான் கூத்து இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை அப்படின்றது உள்ள பார்த்தாதானே தெரியும் அத வந்து மூணாவது நல்ல சொல்லுது பகவான் தனை தனையின்னு சொல்லப்படுறது ஆழ்ந்தவருக்கு நீ ஒண்ணுமே இல்லாம இருந்தில்ல இந்த நினைப்பே இல்லாம இருந்தல்ல தனி உயிர் உயிர்பிரே இல்லாம இருந்தல்ல அப்படி இருந்த உனக்கு இப்ப இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு நினப்புகள் இவ்வளவு பிறப்புகள் அதனால அந்த பிறப்புகள் எல்லாம் வந்து இறப்பு மாதிரி வேற ஆகிக்கிட்டே இருக்கு நீ ஒரு ஆசை கொண்டு எதிர்பார்க்கற அது பார்த்தா புஷ்ஷுன்னு போயிடுது இன்னும் வரல வரல வரலன்னு சொல்றான் கோவம் ஆன கோவம் வருது அகந்தை தடிக்குது நான் நான் வீரியம் கொள்ளுது அவன் என்ன பண்றேன் பார் ஏது பண்றேன் பான்னு வஞ்சம் எடுக்கலாமான்னு பாக்குது கிடைச்சுதானா உடனே சந்தோஷப்படுது தான் ஜெயிச்சா மாதிரி சந்தோஷப்படுது ஜெயிப்புகள் எல்லாம் தனக்கு சேர்த்துக்குது நான் துக்கம் வந்ததுன்னா மத்தவங்க மேல போட்டுட்டு அவனை எப்படி வஞ்சம் பார்க்கலாமா அவனை எப்படி ரியாக்ட் பண்ணலாமா அவனை ஒழிச்சு கட்டலாமான்னு பாக்குது இப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் தரிகட்ட ஆக்ஷன்ஸா இருக்கு விஷயமயமா இருக்கு ஆப்ஜெக்டிவாவே இருக்கு தான்ன்றது ஆப்ஜெக்டிவாவே மாறுறது இல்லை இதுதான் தன்னை பற்றிய ஞானம் அதனாலதான் அவர் சொல்றாரு என்னை அறியேன் நான் என்னை அறிந்தேன் நான் அப்படின்னு தான்ன்ற அந்த பெரிய ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற ரெண்டா இல்லாம ஒரு பொருளை நான் அதை அறிஞ்சிட்டேன் நான் அதை அறியலை அப்படின்னு இந்த மாதிரி விஷயம் மாதிரி பணம் வந்துதா இல்லையான்னு கேட்குற மாதிரி விழிப்புணர்ல நினப்பு பண்ணுது பார்த்தீங்களா நான் மூலமா அந்த மாதிரி ஆக்கிற ஒரு விஷயம் அது அதில் எப்பவுமே சாந்தம்தான் அதில் எப்போவுமே இன்பம் தான் அது நீங்காத உன்னுடைய தன்மை சுரூபம் இது பேர் தான் பிரம்ம பிரம்ம ரகசியம் இதுதான் பிரம்மஞானம் பிரம்மஞானம்னா என்ன நம்ம நீங்காதவன் ஆனா உருவமற்றவன் நினை நினைப்பாக மாறாதவன் உணர்ச்சியாக மாறாதவன் அது மூலமாக பிறப்பாக பிறப்பே எடுக்க மாட்டோம் விழிப்பு நிலையெல்லாம் பூரா பிறப்புங்க ஏன் பிறப்புன்னா என்ன ஓயாம மொபைலை நீ அப்படிதான் யூஸ் பண்ணி வச்சிருக்கேன் முதல் நாள் ராத்திரி வரைக்கும் புதுசு புதுசா நூறு கான்டாக்ட்ஸை ஏற்படுத்தி அந்த நூறு கான்டாக்ட் கிட்டையும் அவங்களுக்கு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி வச்சேன்னா காலங்கத்தால் அவன் எழுந்து போது நூறு கால் ஸ்பெண்டிங்ல நிற்கிது என்னங்க உங்க பையன் எழுதுட்டானா உங்க பையன் என்னடா ஒரே போனா வந்து நியூ கான்டாக்ட்ஸா இருக்கும் என்னடா பண்ணேன்னா யாரைக்கோ என்னமோ எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விட்டுருப்போம் இந்த மாதிரி விழிப்புணர்வுல பூரா என்ன பண்றோம் நானே நினைப்பு விஷயமாக்கி விஷயமாக்கி இருத்தான் இல்லை ஏன்னா மூலத்துல வந்து எல்லாருமே எல்லாருன்ற வார்த்தையே அங்க வந்து மீனிங்லெஸ் அர்த்தமற்ற எல்லாரும் பிரபஞ்சம் தேசம் காலம் இரட்டை உணர்ச்சிகளான ஜெயிப்பு தோப்பு நல்லது கெட்டது இன்பம் துன்பம் படிச்சவன் படிக்காதவன் பிறந்தவனே இல்லைங்க பிறப்பேசிக்கட்டு நினைப்பு நானோட நினப்பு இவ்வளவுதான் புக்லெட்டு ஆனா இத வந்து சொல்லிட்ட உணராதவனுக்கு வியாபாரம் ஆகாது அவன் உணராதவன் வேற என்னமோ மர்மோன்னு வேற தப்பு தப்பா வேற புரிஞ்சுட்டான் இப்ப நடக்கிற ஆன்மீகம் இதுதான் இருக்கேன் உணராதவர்கள் பேச வேண்டிய அவசியமே நினைப்பே இருக்க கூடாது நெனைப்பு பிறப்பு நீ இப்ப என்ன என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்க எல்லா ஆசிரமங்களும் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மனுஷனோட புக்லெட்ட கொடு முதல்ல உலகமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல அதுவும் கோர் பயத்துல இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல ஏன் நான் உணர்ச்சி மயமா இருக்கணும் ஏன் உணர்ச்சி மயமா அறியாம என்ன அறியாம நிறைய ஆள் இல்லப்பா ஒரு ஆள் கூட கிடையாதுப்பா எங்கிட்ட நிறைய நான்கள் இல்லாம இல்ல ஒரு நான் கூட இல்லை என்னுடைய உண்மையான சொரூபம் ஒரு நான் கூட ஒரு எண்ணம் கூட கிடையாது ஆழ்ந்த வருக்கத்துல அது நம்மளுடைய சொரூபம் அதுதான் ஞானமடைந்த நிலை இதுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுங்களா குடும்பத்தை துறக்கிறது நாட்டை துறக்கிறது சித்தார்த்தர்ன்ற புத்தர் பெரிய அரண்மனை வாழ்வேன் சக்கரவர்த்தியா மாறுறத துறந்து போனார் குடிய விரதம் குடிய தபஸ் எலும்பு தோலும் ஆயிட்டாரு முதல்ல எல்லாத்தையும் சௌகரியங்களெல்லாம் வேற தொடர்ந்து துறந்ததும் இல்லாம அது தேடுறாரு காடு மலைகள்ல தேடுறாரு தனக்குள்ள பட்டினி போட்டு பாக்குறாரு உடம்ப என்ன அப்பவாது வராம இருக்கா என்ன என்ன வராம இருக்கணும்னா எண்ணத்துக்கு வீரியம் கொடுக்கிறது அறியாமை என்ன அறியாமை எண்ணமாக மாறுபவன் எவன்றத பத்தி அறியாமை எண்ணமாக மாறுபவது ஒட்டு மொத்தமா அது கொடுத்துக்கிட்டே இருக்கு ஆயிரம் வருஷம் இல்லைங்க கோடி கோடி வருஷம் கூட நீங்க கண்ண முடிவு பாரலாம் விஞ்ஞானத்தை விஞ்ஞானமா நீங்க தெரிஞ்சுக்காம உள்ளுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க இருட்டு மோட்டு வேலையை பார்த்துக்கிட்டு என்ன பண்றீங்க என்ன மந்திரம் என்ன வேண்டி கிடக்கு மந்திரம் அந்த சொல் ஒலி என்ன பண்ண போகுது முனகி 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 என்ன பண்ண போறீங்க மீதி சவுண்ட்ஸ் எல்லாம் இல்லாம இருக்க போகுது அது கூட உடம்பு தானேங்க உள்ள என்ன ஆகும் சூடு தானே உடம்பு தாக்கு பிடிச்சா பிடிக்க போகுது அவ்வளவுதான் இதுக்கு ஏன் சொல்றோம் ஏன் சாப்பிடாம இருக்கணும் எண்ணமாக ஏன் எழ வேண்டும் ஏன்னா பின்னாடி வந்து ஒட்டுமொத்தமா அந்த சரீரமாகவும் அந்த சரீரத்துக்குள்ள அந்த மனமாகவும் எண்ணமாகவும் தோன்றும் முதிப்புக்கு பின்னாடி நானுன்னு ஒரு வைத்தியகாரனை செட் பண்ணி அந்த கள்ளம் செமுத்தியா வளர்ந்துருக்கான் எல்லா எண்ணமாவும் வரதுக்கு தயாரா இருக்கான் நீ டைட்டா அடைக்கின்றது என்ன எப்படி முடியும் நானு நீ உள்ள சொல்லாம இருக்கலாம் ஆனா உள்ள டைட்னஸ் ஆயிடுமே உள்ள சொல்றதே உள்ள எண்ணம் வர்றதே அதுவே வெளி ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல உள்ளும் கிடையாது வெளியும் கிடையாது நீங்க எங்க தூக்கம்ன்றது எங்க நடக்கிறது இது இந்த கூத்தெல்லாம் போன இடத்துல தான் நடக்குது உயிர் பிரஜையோட சேர்த்து மனம் புத்தி அகந்த பிரபஞ்சம் இவங்க எல்லாம் ஒரே களவா நீங்க அத்தனை பேரும் காணும் ஆளை காணும் தொண்டை காணும் துணியை காணும் ஓடிடுறாங்க ஓடுறாங்களும் டெம்பரரியா மறைஞ்சிருக்காங்க மாயாஜால நடந்துட்டு இருக்குங்க மனித சமுதாயத்துக்கு புக்லெட் கிடையாதுங்க இந்த சசங்கம் புக்லெட் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க கேட்டு இருந்தீங்கன்னா தெளிவு ஃபர்ஸ்ட் வந்து பண்ற காரியத்தில் வந்து ஏன் பண்றவன் ஏவன்றதுக்கு நல்ல நிதானம் கிடைக்கும் லைட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் கிடைக்கும் நீங்கள் சீரியஸாக ஒரு பிளான் பண்ணி என்னமோ ஒரு கோடி கோடி சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சம்பாதிக்கிறேன் ஃபர்ஸ்ட் தெரியும் ஏவன் பிளான் போட்டுருக்கான்னு தெரியும் எவனோட புத்தி கூர்மையாக ஏதோ ஒரு ஆதாயத்தை வச்சு லாபத்தை வச்சு கோடி கோடின்னு வச்சு அந்த அந்த பொருள் பின்னாடி வேகமோ என்னமோ திட்டமோனு திட்டம் என்ன திட்டத்துக்குள்ள எல்லாரும் உலகமே இருக்கும்ல உங்க உங்க திட்டத்துக்குள்ள அவன்கிட்ட இருந்து இவ்வளவு ஆர்டர் பிடிக்கணும் இவன்கிட்ட இருந்து அவ்வளவு ஆர்டர் பிடிக்கணும் அவனை இப்படி சொல்லணும் இவனை அப்படி சொல்லணும்னு எல்லா ஸ்ட்ரேட்டா எல்லா புத்தி கண்ணும் எங்கேருந்து வருது நானோட கண்ணு நானே யாரு நானுக்குதான் இந்த லாபம் சம்பாதிக்கணும்ன்ற வெறி அதனால தான் இவ்வளோ புத்தி கூர்மையா இவ்வளோ உணர்ச்சிகள் அதுக்கு ஒரே பிளான் ஆயிரம் பேரை உட்கார வச்சு அங்க கான்ஃபரன்ஸ் காலம் அதுவும் இதுவும் போட்டு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு சூடேறி நடந்துக்கிட்டு இருக்குது நாட்கணக்காக நடந்துக்கிட்டு இருக்கு எதுக்கு எல்லா நான்களுக்கும் ஏற்றி விட்டுருக்கீங்க உங்கள் நான் மூலமா ஏன்னா உங்க நான் உங்களையே வெறியேத்தி வச்சுட்டு இருக்கு இது பேர் அறியா ஃபஸ்ட்டு நானே தெரியாமல் இதெல்லாம் நடந்துருந்தா அது பேர் அறியாது இவ்வளவுதான் அந்த நான் என்னன்னு தெரியணும் அந்த நான கூட நீ ஓயாமாவ வந்து உன் புத்தியில ஒரு பிளானாகவும் உன் புத்தியில ஒரு கூர்மையான ஒரு திட்டமாகவும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பாகவும் ஒரு உணர்ச்சி மயமாகவும் விஷயமாக்கினா ஒரு நானே இல்லை ஆழ்ந்த வரக்கத்துல இப்படி நீ கூடி நானா ஆக்கி உன்ன நீயே உபத்திரவப்படுத்திக்கிட்டே இருக்க பிரச்சனை ஆக்கிக்கிட்டே இருக்க விழிப்புணர்ல பூரா அப்பேற்பட்ட நீ எப்படி விழிப்பு நிலையில ஆக்கலாம் உணர்ந்தவர்கள் எல்லாம் அப்படியே எல்லாரும் ஒன்றாய் அனைவர் அனைவரும் ஒன்றாய் அனுபூதி உண்மை என்னவோ அவங்க அடைஞ்ச ஞானம் தன்னை அறிதல்ன்ற உண்மை என்னவோ ஒண்ணுதானே ஆனந்த சாகரத்துல இல்ல குதிச்சாங்க ஆனந்த சாகரம்னா என்ன அர்த்தம் தனியா ஒரு சாகரம் உள்ள இல்ல எண்ணுபவன் பவன் பார்த்தா அவன் முன்னாடி ஒளிஞ்சுருக்குது இருக்குது நானுன்ற ஒரு வேகம் ஒரு பாவம் அந்த பாவனை பாவனையினால்தான் நிறைய நினப்புக்கெல்லாம் நீங்கள் பிறக்க போறீங்க அடுத்த நாள் இருந்து அடுத்த நாள் பிறக்க போறீங்க பிறந்த இந்த நாள்ல அடுத்த எண்ணம் வரணும்னாலே உங்கள் நான் வந்து நிறைய பாவத்தோட உள்ள ஐடியாவா மாற்றலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு உணர்ச்சி மயமா அடுத்த செகண்டை அப்படியே அப் பண்ணி ஒன்று ஏதோ செய்பவர் நினைப்பா இல்லாட்டி செய்யாதவர் முடியலன்னா முடியல பிறவாதவர் போல இருக்காரே தவிர ஆனா மனம் இருக்கு இந்த மனம் எங்க போவோம் அது அந்த பில்டிங்கை யூஸ் பண்ணி அந்த பில்டிங்குள்ள டெம்பரரியா அந்த பில்டிங் உதவாதுன்னு போறது பேரு உதவாமல் அந்த பில்டிங் உதவாது அப்படின்னு சொல்லிட்டு மனம் அத்தரம் மறைஞ்சு பின் வாங்கி அது எங்கேயுமே போக முடியாது மனத்தினாலதான் உடம்பு மனத்தினாலதான் எண்ணம் நான்னாலதான் மனம் நானே எண்ணம் நானே எண்ணம் கொண்ட உடம்பு திங்கிங் பாடி லாங்குவேஜ் பேச்சு ஆளுங்களோட உட்காந்து திட்டம் போடுறது உணர்ச்சி மயமா எல்லாரையும் உணர்ச்சி ஏத்துறது நாளை சத்தியமாக்குறது என்ன நானையும் உணர்ச்சியும் எண்ணத்தையும் எல்லாம் சத்தியமா போயிட்டே இருக்க பிறப்புகளை நீயே பெருக்கிக்கிட்டு போயிட்டே இருக்கிய சோ எங்கேயோ தூக்கத்திலையும் விட இல்லை இங்கேயே விட இருக்கு நினைப்பவன் எவன் திட்டமிடுபவன் எவன் திட்டத்துக்கு முன்னாடி உணர்ச்சி மயமாக எதிர்பார்ப்பவன் எவன் எல்லாமே நான் தான் நானும் தான் பதில் வரும் அவனே யார் அவன் எங்கேருந்து உதிக்கிறான் அவன் எங்கேருந்து உதிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த சைலன்ஸ் இருக்கிற இடத்துல போய் நிற்கும் அந்த சைலன்ஸை வந்து நீக்க முடியாது சைலன்ஸை அதை பார்க்காட்டி இது உதிக்கும் பிறவி பிறப்பு நெனப்பு மரப்பு நெனப்பு மரப்பு அப்புறம் இந்த பாடியில் ஃபுல்லாக இந்த மாதிரி நெனப்பு மரப்பு நெனைப்பு மரப்பு நெனப்பு மரப்பு அதை அந்த பாடியும் யூஸ் பண்ணி பாடியும் சத்தியமாக்கி நெனைப்பு மற்றரும் இந்த பாடியை விட்டு விலகிறது பேர் இந்த பாடி டெத்து இந்த பாடிக்கு மரணம் நான் மறைஞ்சுதா நான் தான் என்னென்ன தெரியாதே எப்படி மறையும் தூக்கத்துல என்ன நடக்கிறது நாளைன்னு நம்பி போய் அது மறையிறது இது நானு மறைஞ்சிதான் இருக்கு தூக்கத்திலையும் ஆனா இவங்க என்ன பண்ணாங்க பிறந்த உடனே யாருப்புக்குப்பா இவ்வளவு நினப்பு யாருப்பா இங்க வாழறவன் ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சாங்க வாழறவனா இருக்கிறவன் எப்ப பாரு எண்ணம் மயமா இருக்கான் உணர்ச்சி மயமா இருக்கான் இவன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவனை பார்க்க ஆரம்பிச்சோம் ஐயோ இந்த மாதிரி ஆளே இல்லையே பிறந்தவனே இல்லையே வாழ்பவனே இல்லையே எல்லாம் வேற ஒரு சைலன்ஸா இருக்கே அதை கவனிக்கட்டி இருக்கே கல்லை கண்டால் நாயை காணும் என்ன இந்த ரோட்ல நாய் அடிக்கிற கல்லு நாய் வடிவம் வடிவமைக்கப்பட்ட ஒரு சிற்பம் நாயினுடைய சிற்பம் கல்லுல செதுக்கியிருக்காங்க மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை நீங்க என்னமா மாறுறீங்கன்னா யானைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க மரத்தை மாமத யானை மறைத்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருப்பது வந்து நீங்க எண்ணத்துல இருக்கிறது உணர்ச்சியில இருக்கிறது நான்ல இருக்கிறது நெனப்பு மரப்புகளே இருக்கிறது நெனைப்பே வந்து டெத் ஆகணுமே யானைன்னு உடனே ஒரு வடிவங்க வடிவம்னு உடனே அது டைமென்ஷன் வந்துடுதுங்க மரத்தை பார்த்தா மரத் தான் என்ன வேணா பண்ணலாம் யானையும் அடிக்கலாம் குதிரையும் அடிக்கலாம் கட்டலாம் அஸ்திவாரத்துக்கு போடலாம் மனப்படலாம் என்ன வேணா பண்ணலாம் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் மரம் ஒண்ணுதான் எல்லா வடிவங்களுக்கும் எல்லா சிற்பங்களுக்கும் இது அதை பார்க்கறது சென்சிபிள் அத போல நெனப்பு மரப்புகள்ல போய் ஆராய்ச்சி பண்ணியிருந்தீங்கண்ணா தான் மரப்பாகும் தான் இறக்க முடியும் பிறப்பு நினைப்போட நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம்னா சோ இறப்ப கண்டு நம்ம அஞ்சணும் நான் அஞ்சியே ஆகணும் இந்த சைடு எல்லாம் நல்லது லாபம் சைடு நல்லது சுகம் சைடு நல்லது ஆதாயம் சைடு நல்லது பெருமை சைடு நல்லது அப்படின்னு டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி இருந்தீங்கன்னா வீரியம் கொண்டு எழுந்துக்கணும் தினம் தினம் எழுந்துக்கணும் எழுந்து திருப்பி திருப்பி இதே பொய்யாண்ட ஆடிக்கிட்டு இருக்கணும் ஒரு சைடுல மொத்தம் ஒதுங்கினீங்கன்னா இவங்க பாரபட்சமற்ற பாழ்வை பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் இதுல விஷயம் இருக்கான்னு பாக்குறாங்க தான் என்ற அந்த ஆழ்ந்த ஒருக்க பொருளை எவனோ வந்து இங்க எண்ணமா நினைச்சுக்கிட்டு இருக்கானே எழுந்துக்கிட்டு இவனுடைய ஊடகமே எண்ணம் தானே வாழ்க்கையே உணர்ச்சி மயம் தானே உணர்ச்சி எண்ணமா தானே மாறும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சாமர்த்தியம் இருக்கும் ஒரு சமையல் பண்ற ஒரு சாமர்த்தியம் இருக்கு ஞானம் இருக்கும் சமையல் ஞானம் இருக்கு உடனே உங்களுடைய எண்ணங்கள்லாம் பொருள் வகை இந்த பருப்பில் இதை பண்ணலாம் அந்த ஸ்வீட்டில் இதை பண்ணலாம் இந்த பாலில் அதை பண்ணலாம் அப்படின்னு அப்படி தானே பொருள் மயமாக தானே எண்ணங்கள் வரும் உணர்ச்சி தானே எண்ணம் உணர்ச்சி எண்ணம் வேற வேற இல்லையே பயம் எண்ணம் வந்தானா பயம் பய உணர்ச்சி வந்தானா பயம் கொண்ட எண்ணங்கள் விதவிதமான பயம் இன்னும் எண்ணங்கள் வந்து பெருக போகுது உணர்ச்சி உணர் உணர்ச்சியாக நான் பிறக்கும் போது எண்ணங்களும் கூட பிறந்தாகணும் எல்லாம் ஒரே மூமெண்ட்டு ஒரே மூமெண்ட்ல எல்லாம் பிறகு பிறந்தவன் தான் நெனைப்பு மரப்பு வீசிக்கொள் இறப்பு ஏ மூலத்த ஆராயவே இல்லை இவங்க முதல்ல ஆராயிறாங்க என்னப்பா இது யாருப்பா பிறந்தவன் யாருப்பா என்ன வேணும்பா ஆளுமையா உடம்ப நானுன்னு நினைச்சு உணர்ச்சி மயமா என்னமோ நினைக்கக்கூடியவனா உணர்ச்சி மயமா இருக்கக்கூடியவனா அது மூலமா காலத்து எல்லாம் காலத்தெல்லாம் கூட இழுக்கும் எண்ணம்னாலே என்ன அர்த்தம் உடனே சகஜமா ஃப்ரீவியல் இருக்கா மாதிரிலாம் ஆக்கி இதெல்லாம் இருந்தா ஏன் தூங்க போறோம் நம்ம தூக்கத்தையும் ஆன்மீகம் ஃபுல்லா கோட்ட விட்டுச்சு அதை தொட்டா ஆன்சர் எல்லாம் பொல பொல பொலன்னு வந்து விழுது சயின்ஸாவே வந்து விழுது அவ்வளவே காமெடியா போய் பகவான் வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லுது என்ன சொல்லுது என்னை அறியேன் நான் என்னை அறிந்தேன் நான் என்னல் நகைப்பு கிடனாகும் உன்னுடைய விழிப்பு நிலை வாழ்க்கை மாதிரி ஆக்கிட்டீங்களே இப்ப அதனாலதான் நான் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் ஐயோ இப்ப நடக்கிறது எல்லாமே விழிப்பு நிலை நினப்பு மரப்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஆன்மீகம் நடக்குது நானே வச்சுக்கிட்டு ஆன்மீகம் நடக்குது அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு ஒரு பணத்தை கட்டிட்டு ஏதோ ஒரு கோர்ஸ் மாதிரி அவர் கொடுக்குறத அவர் புத்தி மூலமா நெனைப்பு மறப்பா கொடுப்பாரு நெனப்பா கொடுப்பாரு கொடுப்பார் தான் கொடுப்பாரு அகந்தையே பெருக்குவார் அவர் நெனப்பு சி பிறப்புங்க பிறப்பு சைடு தானே நம்மளுக்கு பிடிக்கும் இறப்பு சைடு நம்மளுக்கு பிடிக்காது இல்ல அவர் பிறப்ப கொடுக்குறதுனால கூடவே இறப்பும் இருக்குன்னு அவருக்கு அவருக்கே தெரியாது ஏன்னா அவர் உணர்ந்தவர் இல்ல மூலத்தை கோட்டை விட்டவர் தான் இப்படிலாம் சொல்லி கொடுக்க முடியும் மிஷியம் போல ஆக்க முடியும் எதை தான் என்ற விஷயமே ஆகாத ஆழ்ந்த பக்கத்தில் அவரே இல்ல அத வந்து அவர் விழிப்பு நிலையில ஒரு மெத்தடா பேட்டர்ன் பண்ணி சொல்றாரு ஆன்மீகத்துக்கு மட்டும் சொல்லி கொடுத்து விழிப்பு நிலையில செய்பவன அவனை மாத்தனா அவன் கம்ப்ளீட்டா ஒண்ணுமே தெரியாதவன் அர்த்தம் நீங்கெல்லாம் இன்னும் உங்களை அறியல நான் என்ன அறிஞ்சவன் என்ன அறிஞ்ச அவர் அவரு விழிப்பு நிலையில அவர் சொல்றாருன்னா அவர் ஆழ்ந்த உரத்துல எங்க போனாரு அவர் அறிஞ்ச தன்மை எங்க போகுது மத்தவங்களுக்கு எங்க போகுது ஏன் தூக்கத்தை கோட்ட விடுறாரு அறிதல்னா இந்த மாதிரி எண்ணம் மூலமா அறிதல் அங்க எண்ணமே கிடையாது ஆழ்ந்த உறக்கத்துல உலகமே கிடையாது அவரே கிடையாது தனியாவே அறியவே வேண்டாமே யாருமே அங்கதான் பரம ஞானியர்களாச்சே அதை தானே த அதனை அதனாலதான அற்புதமா தமிழ்நாட்டை சொல்லிட்டாங்க உள்ள கடைப்பா உள்கடை நம்ம சேனல் பேரே ட்ரான்சண்ட்இன் உள்கடை ஒரே ஆன்மீகம் தான் இல்லாட்டி காமெடி என்னை அறிந்தேன் நான் என்னை அறியேன் நான் என்னால் நகைப்பு கிட நான் காமெடி விழிப்பு நிலை இல்லை விழிப்பு நிலை சம்பந்தப்பட்டதே இல்லை என்னை என்னை தானே அறிய இந்த மாதிரி என்னன்னு சொல்லிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற விழிப்பு நிலை எண்ண ஓட்டங்களையும் உணர்ச்சி மயமான தேசம் காலம் பிரபஞ்சம் உடம்பு அஞ்சு கோஷங்கள் சகலமும் பொய்க்கூத்துக்கள் நானின் பொய்க்கூத்துக்கள் என்னை அறிய தனை விடயமாக்க தானுன்ற அந்த பொருளை விடயமாக்க இரு தான் உண்டோ அந்த தானே வந்து ஒரு நான கூட அங்க விட்டு வைக்கலியது நீ எப்படி எழுந்துக்கிட்டு நீங்க இந்த இந்த மெத்தடை பண்ணுங்க நீங்க அந்த முத்ராவை பாருங்க நீங்க மூக்கு நுண்ணியை பாருங்க நீங்க யோகாசனம் போடுங்க நீங்க சிவசூத்திராச படிங்க படிங்க ஆ இந்த பக்கம் படிக்கலாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் என்ன இதுவா படமா நீன்றது பெரிய பொருளா ஒண்ணுமே கிடையாதுங்க உள்ளுதாங்க உள்ள நீங்க இல்லவே இல்லைங்க நீங்க இல்லாத இடத்துல நாம இல்லாத இடத்துலதான் நம்மளுடைய சுரூபமாவே நாமே இருந்தது பிரபஞ்சமே இருக்கு எல்லாமே இருக்கு பொய்கள் தான் வர அத்தனையும் பொய் பொய்யை தான் உணரணும் அதனால இங்க நடக்கிறதெல்லாம் காமெடி குத்துன்றது ரெண்டு கிடையாது தன்னை விடயமாக்க இரு தான் உண்டோ ரெண்டு ரெண்டு தான் இருக்கா ஒரே ஒரு பொருள் தான் எண்ணம் கூட ஒண்ணுதான் இருக்கு ஒரு சமயத்துல ஒண்ணு நினைச்சுன்னு இருப்போம் இல்லாட்டி மறந்து இருப்போம் மறந்து இருக்கிறது கூட நல்ல நல்ல நிலை தெரியுமா ஏன்னா மரப்பெல்லாம் கிட்ட கொண்டு போகும் ஆனா இங்க மரப்பெல்லாம் மெமரியும் மெமரிய பலப்படுத்திக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அகந்தையா இருக்கிறதுக்கு மெமரி வேணும் மெமரியா இருந்தாதான் அகந்தையா செயல்பட முடியும் ஸோ அகந்தைய பத்தியும் தெரியாது கம்ப்ளீட் பிரபஞ்சமே ரேஷியல் மெமரிங்க ஹார்ட் டிஸ்கின்றது என்னங்க இயக்க இயக்கமா தூக்கி போட்டுக்குது எல்லாத்தையும் எத்தனை டிபியை வேணா ஒரு இவ்வளோ ஒன்று பேன் ட்ரைவ்ல போட்டு வச்சுக்கலாம்ல அதை போல பிரம்மாண்டமான பிரபஞ்சம் நம்மளுடைய எண்ணத்துல நிக்குது இது எப்பேற்பட்ட ஞானம் இது இத போய் கேவலமான கம்ப்யூட்டருக்கும் கேவலமா லேப்டாப்புக்கும் கேவலமா இது மொபைலுக்கும் கேவலமா கொண்டு போயிட்டு மெமரியை பலப்படுத்துறது கேரியர் கோச்சிங் ஆன்ம ஞானம் இஸ்இக்குவல் திங்கிங்கே கிடையாது திங்கரே கிடையாது கிடையாது டூயர் அடியோட கிடையாது எல்லாம் டூயரா மாத்திக்கிட்டே இருக்காங்க இதுல ஆன்மீகம் பெரிய இன்ட்டு புத்தர் கிட்ட போனா என்ன பண்ணுவார் புத்தர் அதுக்கு தான் எட்டு மார்க்கம் சொன்னார் ரைட் திங்கிங் ரைட் திங்கிங் ரைட் திங்கிங் ரைட் லிவிங் ரைட் திங்கிங் ரைட் ஆக்டிங் ரைட் லிவிங் ரைட் மைண்ட்ஃபுல்னஸ் ரைட் மெடிடேஷன் ரேப்ச்சர் ரைட் ஈக்வானிமிட்டி அப்படின்னு ரைட்டு ரைட்டு எட்டு எட்டு பாட்டுக்கு போனார் அப்படின்னா என்ன அதுக்கு ஆப்போசிட் ராங் இருக்கு ராங் இருக்கு ராங் ஆக்டிங் இருக்கு ராங் லைவ்லிஹுட் இருக்கு ராங் மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கு அதாவது டிஸ்ட்ராக்டட்னஸ் எல்லாத்தையும் ஒரு ஒரு பாயிண்ட்ல கொண்டு வரணும்னு பார்த்தாரு ஒரு பாயிண்ட்டில் வேக்கிங் ஸ்டேட் பயிற்சியாக மாற்றினால அது பெரிய ஆயிடுது ஏன்னா வந்து வேக்கிங் ஸ்டேட்டே தேவையில்லை வேக்கிங் ஸ்டேட் ஆளே தேவையில்லைன்னு நாம் என்ற சொரூபம் ஆழ்ந்த உறக்கமாகவே நம்ம நமக்கு நிரூபித்து கொண்டே இருக்குது தேனோ ஞானோபதேசம் நடந்துகிட்டு இருக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன ஞானோபதேசம் நீ தேவையில்லை உன் பிரபஞ்சமும் தேவையில்லை உன்னுடைய இந்த அணி நீ புடுங்கிற நிலையில எழுந்து போய் பிரச்சனை ஆக்குற தெரியுமா இதெல்லாம் தேவையில்லை உன்னுடைய நான் ஒன்று எழுந்துன்னு தான் போகிறோம் இந்த உலகமே ஆயிடும் அப்படி தானே பண்ணி வச்சிருக்கோம் நம்ம நான் என்னுடைய என்னுடைய உச்ச கட்டம் தானேங்க இன்னைக்கு கொரோனா அத விழிப்பு நிலைய நீ மாத்தின இல்ல உள்ள போய் உட்கார் நீ முதல்ல உள்ள போ அனைவரும் உள்ளே தரும் உள்ளே உள்ளா வீட்டுக்கு ரூமுக்கு உள்ள போய் அடைங்கோ மனம் அடங்க மாட்டேந்து போ மனத்தை பாக்காதனால வந்த வெனை இந்த சசங்கங்கள் ரொம்ப அற்புதமான சமயத்துல இது நடந்துட்டு இருக்குங்க அனைவரும் ஆட்படுங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் கனம் பொருந்திவை சத்தியத்தையே காண்பித்துக் கொண்டிருக்கின்றது இரு தான் எப்பயுமே இல்லை அதுதான் வந்து கிருஷ்ண பரமாத்மாலேருந்து அனைத்து மதத்தினுடைய அனைத்து உணர்ந்தவர்களை பத்தி தான் நான் பேசுறேன் இப்ப நடக்கிறதெல்லாம் அப்சல்யூட் பொய்ய மெய்யாக்கிக்கிட்டு இருக்காங்க விழிப்பு நிலை புத்தியும் புத்தி கூர்மையும் கேரியர் கோச்சிங்கும் இதுவே வந்து ஆன்மீகம் மாதிரி துரிதா அதனால இது எதுலையுமே கிடையாது நாம் என்றது சுரூபம் ஆழ்ந்த பறக்கம் டிரான்சென்டின்லயும் ஜஸ்பியிலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நேரலையில இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் பரப்புங்கள் நம்மளுடைய சுரூபம் எசென்சியல் நேச்சர் எங்க இருக்கு ஆழ்ந்த பக்கத்துல இருக்கு அதை வந்து இந்த விழிப்பு நிலையில என்ன மறந்து போனாலும் தொடர்ச்சியே தேடாதீங்க ஒன்றும் ஆகாது யூ வில் நாட் லூஸ் எனி திங் பிகாஸ் யூன்றதே இல்லை யூன்றது பிறக்கிறது நினைப்பு மூலமாக உணர்ச்சி மூலமாக அது பிறப்பு அதனால நீங்க ஏன் சீரியஸ் ஆகணும் மறைஞ்சிங்கன்னா ஓகே உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண தெரியல இந்த விழிப்புணர் வாழ்க்கை நீங்க வந்து ஆகாதவர் அப்படின்னு நீங்க இங்க ரேங்க் நம்பர் ஒன் நீங்க தான் வாங்கிட்டீங்க வச்சுங்களேன் பெரிய டிக்கு வாங்குறீங்க எதுக்கு உண்மையை பத்தி அறியறதுக்கு இந்த பௌதிக உலகத்துல நீங்க கையாலாகாதவர் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நிஜமாவே பெரிய டிக் வாங்குறீங்க என்ன டிக் வாங்குறீங்க உள்ள என்ன ஒண்ணு இங்க வந்து தெரிதல் அறிதல் புரிதல் இதெல்லாம் வந்து இந்த உலகத்தால பொய் உலகத்தால பொய் ஆட்களால பொய் நான்களால படைக்கப்பட்ட பொய் ஆட்டம் பொய்யாட்டத்தை ஃபர்ஸ்ட் பொய்யாட்டம்னு உணருங்கள் வந்து தெரிஞ்சுங்க எனக்கு ஒன்னும் தெரியல அப்படின்னு உங்க புத்திக்கு சொல்லுங்க எனக்கு ஒன்னும் தெரியலப்பா நான் ஒன்றையும் அறியவில்லை உண்மையா ஃபீல் பண்ணுங்க அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்கு எனக்கு ஒண்ணும் தெரியல இந்த ஃபீல் பண்ணுதோம் நான்ன்றதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் இந்த உலகத்தினுடைய அருமை பெருமைகள் எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு மார்க்கு ஏங்காதீங்க ஐடென்டிட்டிக்கு ஏங்காதீங்க எல்லா ஐடென்டிட்டியும் ஆழ்ந்தபுரத்துல அழக்கானோம் அது ஐடென்டிஃபை பண்ணின்ற உலக பெருமைகள் பணம் புகழ் திறமைகள் அனைத்தையும் சேர்த்து உயிர் பிரஜையே இல்லை உயிர் இல்லைங்க அதனால தான் உயிர் இசீக்குள் உயிர் பிறப்பு இசுக்கு நினைப்பு மரப்பு இசீக்குள் பொய் மனம் மறைதல் பொய் மனம் மறையும் பொழுது அதை கூர்மையா பாருங்க எங்கப்பா யோசனையே இல்லாம இருக்கீங்க அந்த இடத்தெல்லாம் நல்லா ஆராய ஆரம்பிக்கும் நீங்க விஷயங்கள் எல்லாம் மறந்து போயிடுச்சு வச்சுங்களேன் நல்லா ஆராயும் மறந்தவன் வந்து பாருங்க இன்னடண்டிவா இருக்கீங்க வச்சுங்களேன் கவனமே இல்லாம இருக்கீங்க கவனம் இல்லாமல் நான் எப்படி இருக்கேன் கவனம் இல்லாமல் இருக்கும் நான் எது அப்படின்னு பாருங்க அதெல்லாம் பியூட்டிஃபுல் பிளேசஸ் பியூட்டிஃபுல் பிளேசஸ் உலகம் கத்தே கொடுக்க முடியாது உலகம் பொய்களை தான் பெருக்கும் தொடர்ந்து கேளுங்கள் எல்லா சசங்கங்களையும் கேளுங்கள் நாளை காத்தால் பதினொன்றரை மணிக்கு சனிக்கிழமை அருணாச்சல அக்ஷர மாலையில் நாம் சந்திப்போம் இதில் டிரான்சன்ட் இன்னில் அதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதில் தான் லைவ் வருது அது இது உள்ளது நாற்பது வந்து இதில் வந்துக்கிட்டு இருக்குது இதில் ஜெஸ்பி சசங்ஸில் ரெண்டுத்துலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டுத்துலேயும் ரீடெலிகாஸ்ட்டும் ஃபுல்லாக எடிட் பண்ணி ரங்கதுரை அவர் வந்து முழுமையாக வந்து இதுலேயே தன்னை அர்ப்பணித்தவர் அவருடைய நம்பரும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலேயே கொடுக்கப்பட்டிருக்கு அவர் இருந்து எல்லா ப்ரோக்ராம்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருக்கின்றார் அவருடைய வாட்ஸ்அப்லேயும் அணைஞ்சுக்கோங்க மாரியப்பனோட உள்ளவர் அவருடையும் இருந்தோம் ரெண்டு பேரும் சேர்ந்து அற்புதமாக இதை நடத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அதனால தொடர்புலேயே இருங்க எல்லா சசங்கங்களையும் கேளுங்க இதோடைய வாழ்க்கையை இரண்டரை கலந்து ஆன்ம ஞான வாழ்க்கைன்னு ஒரு தனி வாழ்க்கையே இல்லை உங்க பின்னாடியே நீங்க நினைக்கணும் எதையும் இழந்து விட மாட்டீர்கள் உங்களுக்கு உண்டானது அத்தனையும் வந்து ஏன்னா அவைகள் தான் நினைப்பு மரப்புகளா வந்துகிட்டு இருக்கு அந்த நினைப்பு மரப்புகளை நீங்க நுட்பமா நீங்க பார்க்கும் பொழுதே உண்மையான எலிஜிபிள் தான் வரும் பேட் கர்மாக்கள் தேவையற்ற கர்மாக்கள் எல்லாம் போதேன்னு ஏன்னா அவைகள் உங்களவை இல்லை உங்களுடையவைகள் அல்ல இதெல்லாம் அதுல நடக்க போற வாசனை அழிவுகள் சச்சங்கத்து சச்சங்கம் ஒண்ணு தாங்க தோண உங்க மொபைல்ல அந்த காலத்துல ஏன் இந்த ஆன்ம ஞானம் எல்லாருக்கும் போய் சேரலைன்னா வசதியே கிடையாது ஒரு ரிஷிய பார்க்கணும் ஒரு மௌனியா இருக்கிற ஒரு சாதுவை பார்க்கணும்னா எங்க இருந்தோ தேடிக்கிட்டு வரணும் அவரும் ஒண்ணும் பேச மாட்டாரு ஏன்னா அவர் விஞ்ஞானமா உணர்ந்தவர் இல்ல விஞ்ஞானமா நம்மளுக்கு ரம் பகவான் ரமண மகரிஷி மூலம் கிடைச்சதை இன்னும் உங்களுக்கு செல்லுபடியாகும் விஞ்ஞானம் மூலமாக நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் ஏன்னா நான் அந்த அளவுக்கு இங்க உட்காந்து பார்த்துட்டேன் ஒவ்வொரு நானும்னுடைய உணர்ச்சி மூலமா அது எப்படியெல்லாம் பண்ணுது பேயாட்டம் ஆடுது பேயாட்டம் எண்ணமா மாறும்பொழுதும் சரி உணர்ச்சி மயமா பொழுதும் சரி தேசமா இருக்கும் போதும் சரி உடம்பா இருக்கும்போதும் சரி நினைவுகளா இருக்கும் போதும் சரி அருமை பெருமைகளாக குணங்களாக எப்படி இருந்தாலும் நான் நாள கெடுதல் 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 நான் உன்னுடைய குழந்தைகள் என்னுடைய உள்நாளின் கெடுதல் இவைகள் ரெண்டுத்தையும் நான் படம் போட்டு பார்க்கறது பேருதான் அது இவைகள் அற்ற இடம் இமீடியட்டாக அன்மஞ்சான பொருள் பிரம்ம பொருளே பேருணர்வு பொருளே இருப்பு பொருளே அங்கே இருந்தா அதுவே நம் உணர்வாக மாறிவிடும் இவைகள் தேவையே இல்லை இதுதான் ஆன்மஞானம் இதுதான் வந்து பகவான் சொல்லியிருக்கார் நாளை காத்தால பதினொன்று மணிக்கு டிரான்சன் நாம் சந்திப்போம் இவர்கள் இருவருடைய நண்பர் வா நண்பர்களிலும் வாட்ஸ்அப்புகளிலும் தொடர்ந்து இணைந்து நேரிலும் சந்தேகங்கள் சசங்கங்களை கேட்டுக்கொண்டே இருங்கள் இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன்